Good evening all. On behalf of Professor Academy, I welcome all the participants for the question answer discussion session for UGC NET and TNSET upcoming exams வருது. அதுக்காக ஒரு question answer discussion session மாதிரி for unit number 9 legal aspects of business ல இப்போ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். So question answer discussion அப்படினு சொல்லும்போது இதுல இருக்க குவெஸ்டின்ஸ் எப்படி அப்படின்னா கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸா இருக்க போகுது உங்களுக்கு, அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதை பத்தி அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம், அந்த கொஸ்டினை எப்படி நம்ம டைம் ஃபுல்ல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்றது, எப்படி அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம ஈஸியா சூஸ் பண்றது, ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்ஸையும் நம்ம இந்த இந்த செஷன்ல வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். யூனிட் நம்பர் 9 யூஜிசி நெட் அண்ட் டிஎன்செட் சிலபஸ்ல நமக்கு யூனிட் நம்பர் 9ல இருக்கு லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ். ஸோ அதுல ஒன் பை ஒன் கொஸ்டினா நான் டிஸ்கஸ் பண்ணி, அதாவது கொஸ்டினை ரீட் பண்ணி அதை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு ஆன்சரையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து இந்த கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே, ஸோ இந்த மாதிரி நம்மளோட கொஸ்டின் வெரைட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ், ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துட்டு அதுல ரெண்டு மூணு ஆன்சர் கரெக்டா இருக்கும் அதை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும், அண்ட் மேட்ச் லிஸ்ட் இருக்கும், அசெஷன் ரீசனிங் கொஸ்டின் இருக்கும், டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பாக்குறோம்னா, இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு ஒரு அஞ்சு ஆறு சாய்ஸ் கொடுத்துட்டு அதுல ஒரு ஒன்னு ரெண்டு தப்பான ஆன்சரையும் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் கரெக்டான இருக்க ஆன்சர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் எசென்ஷியலி ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் ஆஸ் பர் த காம்படிஷன் ஆக்ட் 2002 இன் இந்தியா. சோ நம்ம நிறைய ஆக்ட், லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் நம்ம நிறைய ஆக்ட் பார்த்திருக்கோம், கான்ட்ராக்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ட்ஸ் பார்த்திருக்கோம். அதுல நம்ம பார்த்த ஒன் ஆஃப் தி ஆக்ட்ஸ் என்ன அப்படின்னா காம்படிஷன் ஆக்ட் அப்படின்றத பத்தி படிச்சோம். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது காம்படிஷன் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், அதாவது ஒரே ஒரே ஒரு டார்கெட், ஒரே மாதிரி குறிக்கோளோட, ஒரே டார்கெட்டோட, கோலோட போற எல்லா பிசினஸ் என்டர்பிரைசஸையும், எல்லா எல்லா மார்க்கெட்ல இருக்கிற அவைலபிள் பிசினஸ் என்டர்பிரைசஸ் டு கிராஸ்ப் தி ஆப்பர்ச்சுனிட்டி, இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை கிராஸ்ப் பண்றதுக்காக ஒரு சேம் சேம் லெவல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா காம்படிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ சம்டைம்ஸ் என்ன நடக்குது அப்படின்னா மார்க்கெட்ல மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து காம்படிஷனே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ட்ரேடர்ஸ், பிசினஸ் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, லைக் அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு அவங்களுக்குள்ள காம்படிஷனே இல்லை, ஆஸ் அ பிசினஸ் பீப்புள் தே ஆர் கெட்டிங் ப்ராஃபிட்ஸ், சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்குது, பட் என்ன கிடைக்கல அப்படின்னா வந்து லைக் வந்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அதனால யார் ஏமாற்றப்படுறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் பையர்ஸ் தான் வந்து ஏமாற்றப்படுறாங்க. ஸோ அப்படி அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து காம்படிஷன் ஆக்ட்ல நிறைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதுல ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ன்றது ஆக்சுவலா இதுதான். ஸோ காம்படிஷன் அப்படின்றது இருக்கக்கூடாது, காம்படிஷனை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிசினஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்குள்ள போட்டுக்கிற சின்ன சின்ன அக்ரிமெண்ட்ஸ் அதனால எப்படி காம்படிஷனே இல்லாம பண்ணிட்டு பையஸ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றது தான் வந்து ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ இதுக்கு கீழே இப்போ வந்து நமக்கு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த அஞ்சு ஆப்ஷன்ல எதெல்லாம் ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ்ல வருது எதெல்லாம் வரல அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட், செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ரீசேல் பிரைஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு தெரியும் எக்ஸ்க்ளூசிவ்லி இங்கேதான் கிடைக்கும், எக்ஸ்க்ளூசிவ்லினா என்ன அப்படின்னா அங்க மட்டும்தான் அது அவைலபிளா இருக்கும் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஜியாகிரபிக்கல் வைஸா பிரிச்சுக்குவாங்க, இந்த ஏரியால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீ மட்டும் சேல் பண்ண, இந்த பர்டிகுலர் ஏரியால நான் மட்டும் சேல் பண்றேன், இந்த ஏரியால வந்து நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியால அவங்க ஒருத்தர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னும் போது கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்வியஸ்லி தே ரூல் த மார்க்கெட், அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல அவங்க ரூலரா இருப்பாங்க, அண்ட் நெக்ஸ்ட் பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. இந்த மாதிரி ஜியாகிரபிக்கல் வைஸா அவங்களுக்குள்ள பவுண்டரிஸை பிரிச்சுக்கிட்டு அக்ரிமெண்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு காம்படிஷன் இல்லாம
இந்த இடம் ஃபுல்லா நீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற, இந்த இடம் ஃபுல்லா நான் மார்க்கெட் பண்றேன். இந்த மாதிரி பிரிச்சுக்கிறது வந்து எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி கைண்ட் ஆஃப் ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீசேல் பிரைஸ் மெயின்டெனன்ஸ். ரீசேல் பிரைஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை ரீசேல் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர், அதாவது பிரைஸ் மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒரே பிரைஸ் சொல்றது. லைக் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு இப்ப அந்த அந்த ப்ராடக்ட்டுக்கு 1000 ரூபீஸ் வர்த்தே இல்லைன்னா கூட, வென் எவ்ரிபடி இஸ் செல்லிங் அட் 1000, கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும், இந்தியன் மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும், ஒரு நார்மல் நம்மளோட பேசிக் நெசசரிஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட என்ன இருக்கு அப்படின்னா, அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவைலபிளா இருக்கு, நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுல ஒண்ணு இப்ப வந்து என்ன அப்படின்னா, ஒரு டூத் பேஸ்ட் எடுத்துக்கிட்டோம், ஃப்ரம் த மார்னிங் டூத் பேஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 20 ரூபீஸ்க்கும் டூத் பேஸ்ட் இருக்கு, 1000 ரூபீஸ்க்கும் டூத் பேஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி ஆல் கேட்டகரிஸ்ல அவைலபிளா இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு என்ன அஃபோர்டபிலிட்டியோ அதுல வாங்குறாங்க. பட் எல்லாருமே ஒரே பிரைஸை மெயின்டைன் பண்ணும்போது, அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு அவங்க ஒரே பிரைஸை மெயின்டைன் பண்ணும்போது, கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா, பையர்ஸ் வந்து வேற வழியே இல்லாம வாங்கிதான் ஆவாங்க, அதனால அந்த செல்லர்ஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் போடுறது ரீசேல் பிரைஸ் மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றது வந்து பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, வேற எங்கேயும் போகாது. சப்ளை அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஜியாகிரபிக்கல் வைஸ் பிரிச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள அந்த சப்ளையை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நான் காம்பீட் அக்ரிமெண்ட். ஸோ நான் காம்பீட் அப்படின்னா காம்படிஷனே இல்லாம இருக்கிறதுக்கான அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து டை இன் அக்ரிமெண்ட். ஸோ டை இன் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, லைக் வந்து அவங்க இது எல்லாமே லைக் வந்து ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாமே என்னன்னா, அவங்களுக்குள்ள செல்லர்ஸ்க்குள்ள அவங்களுக்குள்ள என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு மார்க்கெட்டை வந்து ரூல் பண்றதுக்காக பண்றது. ஸோ இதுக்காக இவங்க போடக்கூடிய வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் இதுதான். ஸோ இந்த ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதாவது எசென்சியலி முக்கியமா எதை பத்தி நம்மளோட காம்படிஷன் ஆக்ட்ல எதை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் தான். பட் இதுல எதை பத்தி எக்ஸ்க்ளூசிவா காம்படிஷன் ஆக்ட் 2002 இன் இந்தியால ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பேசும்போது எதெல்லாம் மெயின்டெயின், எதெல்லாம் சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் சொல்லல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் பத்தி பேசியிருக்காங்க, ரீசேல் பிரைஸ் மெயின்டெனன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க, அண்ட் டை இன் அக்ரிமெண்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், வேற ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க, அதுல நான் காம்படிட்டிவ் கிடையாது. ஸோ இதுல அது என்ன அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட யூஜிசி நெட், அதாவது நம்மளோட இதுல மென்ஷன் பண்ணது, அதாவது காம்படிஷன் ஆக்ட் 2002ல மென்ஷன் பண்ணது இந்த அஞ்சு தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டை இன் அக்ரிமெண்ட், ஸோ அது நம்மளோட ஆப்ஷன் இல இருக்கு. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சப்ளை அக்ரிமெண்ட், அதுவும் நம்மளோட ஆப்ஷன் சில இருக்கு. எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட், அது நம்மளோட ஆப்ஷன் ஏல இருக்கு. ரெஃப்யூசல் டு டீல், ஸோ இதை தான் வந்து இவங்க என்ன பண்ணல அப்படின்னா வந்து கொடுக்கல, ரெஃப்யூசல் டு டீலுக்கு பதிலாக தான். ஸோ ரெஃப்யூசல் டு டீல்னா வந்து ஒரு பர்டிகுலர் சப்ளையரை இந்த ஏரியால இருந்து வரவங்க, இந்த கேட்டகரியில இருந்து வரவங்கள நான் டீல் பண்ண மாட்டேன், லைக் வந்து கேட்டகரி வைஸ் மிடில் கிளாஸ் பீப்புள் நான் டீல் பண்ண மாட்டேன், லோவர் புவர் பீப்புள் நான் டீல் அந்த கேட்டகரிக்கு நீங்க மட்டும் டீல் பண்ணிக்கோங்க, இந்த கேட்டகரிக்கு நான் டீல் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி அவங்களுக்குள்ள போட்டுக்கிற அக்ரிமெண்ட். ஸோ ரெஃப்யூசல் டு டீல். நெக்ஸ்ட் ரீசேல் பிரைஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ இதுல இந்த அஞ்ச பத்தி தான் வந்து ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் காம்படிஷன் ஆக்ட் 2002ல பேசினதுல, இந்த அஞ்சு தான் ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிசஸா வந்து காம்படிஷன் ஆக்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு நான் கம்பீட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னதை பத்தி தான் பேசல. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னும் போது ஏபிசிடி, சாரி ஏபிசி அண்ட் இ, டி மட்டும் வராம இருக்கிற ஆப்ஷன் தான். ஸோ ஏபிசி ஒன்லி இருக்க, சிடிஇ ஒன்லி, ஏபிசிடி ஒன்லி. ஸோ இதுதான் நம்ம ஆப்ஷன் சி தான், சாரி டி கிடையாது, சி கிடையாது, ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஏபிசிஇ ஒன்லி, டி இல்லாம இருக்க ஆப்ஷன் இதுதான். ஸோ நம்ம இதுல இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் அப்ரோச் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நமக்கு கரெக்டான ஆன்சர் தெரியலன்னா கூட சம்டைம்ஸ் வந்து கெஸ்ஸிங்ல நம்ம டக்குன்னு ஆன்சரை சூஸ் பண்ணலாம். லைக் வந்து இப்ப எது இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டி அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா கூட நம்மளோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சூசிங் அ கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன ஈஸியாவே முடிஞ்சிடும். இப்ப இந்த டி தான் இல்ல அப்படின்றத மட்டும், அதாவது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட எது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கூட நம்மளால ஈஸியா கவர் பண்ணிட முடியும்.
இப்ப ஆப்ஷன் டி தான் இல்ல அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஓரளவு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா டி எதுல இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் ஆப்ஷன் டி ல மட்டும்தான் டின்னு இங்க கொடுத்ததே இல்ல. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து ஆப்ஷன் டி ஏ சூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி எது இருக்காது அப்படின்னு யோசிச்சு இது இருக்காது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அது இல்லாத ஆப்ஷனை சூஸ் பண்ணோம்னா அதுவே நமக்கு ரைட் ஆன்சரா வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போது எது இல்ல இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். சோ நான் சொன்ன மாதிரி இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் அதுல இன்க்ளூட் பண்ணது, ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிசஸா காம்படிஷன் ஆக்ட்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது ஆப்ஷன் ஏ, பி, சி அண்ட் இ. சோ இது நாலுமே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. சோ கொஸ்டின் நம்பர் 2க்கு ப்ரொசீட் பண்ணிடலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 என்ன அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ் பை சூப்பர்வெனிங் இம்பாசிபிலிட்டி அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக் என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆக்ட், லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அண்ட் செகண்ட் ஆக்ட் வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ் பை சூப்பர் வெனிங் இம்ப் 1 மினிட் ஓகே கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ் பை சூப்பர் வெனிங் இம்பாசிபிலிட்டி அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஸ்சார்ஜ் அப்படின்னா புட்டிங் அண்ட் எண்ட் கார்டு, டெர்மினேட்டிங், மேக்கிங், கிவிங் அண்ட் எண்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது கான்ட்ராக்ட் முடிஞ்சிருது, டிஸ்சார்ஜ் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்படின்றத டிஸ்சார்ஜ் சொல்லலாம். ஸோ கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ் எப்போ ஒரு கான்ட்ராக்ட் முடிவுக்கு வரும், பை சூப்பர் வெனிங் இம்பாசிபிலிட்டினால, அதாவது இனிமேல் இந்த கான்ட்ராக்ட வந்து பர்ஃபார்ம் பண்ற முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல. ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ரீசன்ஸ் இருக்கும். லைக் வந்து ஒரு பர்சன் வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது சொல்லப்பட்ட அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மீறி நடந்துட்டாரு அப்படின்னா அப்போ டிஸ்சார்ஜ் ஆகலாம். வேற ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டினால டிஸ்சார்ஜ் ஆகலாம். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்றது அது முடிவுக்கு வர்றது வந்து நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ் நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல நடக்கும். ஆனா ஒரு கான்ட்ராக்ட் எப்போ இம்பாசிபிலிட்டினால, அவ்வளவுதான் இதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, பாசிபிளே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன்ல எப்போ டிஸ்சார்ஜ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து கீ பாயிண்ட் வந்து இந்த இம்பாசிபிலிட்டி தானே தவிர டிஸ்சார்ஜ் கிடையாது. ஸோ நம்ம கொஸ்டின் படிக்கும் போது ரொம்ப தெளிவா படிக்கணும் என்ன அப்படின்னா இம்பாசிபிலிட்டினால. ஸோ முடியாது, இனிமேல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பாசிபிள் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன்ல எப்போ கான்ட்ராக்ட் முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர். ஸோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னா எதை நோக்கி அந்த இது போயிட்டு இருந்ததோ அதுலயே ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து சப்ஜெக்ட் மேட்டர் இப்ப இந்த கான்ட்ராக்டே இதுக்குதான் அப்படின்னு இருக்கும், அதே இப்ப கொலாப்ஸ் ஆகி வேற ஏதோ வேற எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டாவது டெத் ஆர் டிசேபிள்மெண்ட். ஸோ ஒரு சில ஆப்ஷன் நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போதே சொன்னேன், ஒரு சில ஆப்ஷன் நமக்கு தெரியும் கண்டிப்பா இது இருக்கும் இல்ல கண்டிப்பா இது இருக்காது அப்படின்னு தெரியும். ஸோ அதை வச்சு நம்மளால ஆன்சரை கேதர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இங்க வந்து என்ன அப்படின்னா இம்பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது எப்போ பாசிபிளே இல்லை, ஒரு கான்ட்ராக்ட பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பாசிபிளே இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த ரெண்டாவது ஆப்ஷனை படிக்கும் போதே நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் தோணும், டெத் ஆர் டிசேபிள்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஸ் டெத் அப்படின்னும் போது ஒருத்தர் இறந்துட்டாரு இல்ல டிசேபிள்மெண்ட், அவருக்கு ஏதோ உடம்பு ஏதோ ஆக்சிடென்ட்டோ ஏதோ கை கால் போயிடுச்சு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும், முடியாது. ஸோ இதுதான் வந்து இம்பாசிபிலிட்டி. ஸோ அந்த கான்ட்ராக்ட பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இதுதான். ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த இம்பாசிபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிலிட்டினால கான்ட்ராக்ட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னும் போது இதுல மத்த எந்த ஆப்ஷன் எனக்கு புரியல எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா கூட ஆப்ஷன் பி வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்றத நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவரால் பண்ண முடியாது, இம்பாசிபிள் தான், அவங்க வரவே முடியாதுன்னு போது அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பி கண்டிப்பா இருக்கு அப்படின் போது என்னால எத்தனை ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியுதுன்னு நான் பாத்துக்கிட்டேன். ஆப்ஷன் ஏவை நான் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம், எனக்கு ஆப்ஷன் ஏ கிடையாது. ஆப்ஷன் டியையும் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா அதுல ஆப்ஷன் பி கிடையாது. எனக்கு ஆப்ஷன் பி இருக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பி அண்ட் சி இந்த ரெண்டு தான், இந்த ரெண்டு இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான் ஆன்சரா இருக்க முடியும். இப்ப என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சூசிங் அ கரெக்ட் ஆன்சர் வந்து 50-50 ஆயிடுச்சு, ஏன்னா ரெண்டு ஆப்ஷனும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும், ஏன்னா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் டெத் அப்படின்றது
இம்பாசிபிலிட்டி தான், அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்றது தெரியும். சோ இது கூட என்ன காம்போ கொடுத்துருக்காங்க பாருங்க, பி இருந்தா கண்டிப்பா ஏவும் இருக்கு, ரெண்டு ஆப்ஷன்லயும் ஏவும் இருக்கு. சோ அப்ப ஏ பி ரெண்டுமே இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, வித்தவுட் என்கொயரிங் இன்டு சி அண்ட் டி, எனக்கு சி டி தெரிஞ்சுக்காமலே, சி டி என்ன அப்படின்றத நான் பார்க்காமலே, ஐ கேன் கோ ஃபார் ரீடிங் ஆப்ஷன் இ. சோ ஆப்ஷன் இக்கு வந்து என்னால போய் அது அது இருக்குமா இல்லையா அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா என்னோட கரெக்ட் ஆன்சரை நான் ஈஸியா சூஸ் பண்ண முடியும். சோ இப்ப இந்த கொஸ்டின்ல எனக்கு ஏ பி இருக்குன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் டைரக்டா ஆப்ஷன் இக்கு போறேன். அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அக்கார்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின் போது, இப்போ ஒருத்தர் அதாவது அந்த அந்த கான்ட்ராக்ட்ல சொன்ன விஷயத்துல இருக்க பார்ட்டிஸ், கான்ட்ராக்ட்ல இருக்க பார்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல, அவங்க ஒழுங்கா நடந்துக்கல, ஒருத்தரை இன்னொருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணல, இதுக்காக டிஸ்சார்ஜ் ஆகுமா? ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். ஆனா அது இம்பாசிபிலிட்டியா? இம்பாசிபிலிட்டினா என்ன, பண்ண முடியாத சுச்சுவேஷன். இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னும் போது அது பர்பஸ்ஃபுல்லா இருக்கா இல்ல அன்இன்டென்ஷனலா இருக்கும்? சோ இது வந்து இம்பாசிபிலிட்டி கிடையாது, முடியாத நிலைமையில இல்ல, ஏதோ ஒரு விஷயத்த அந்த கான்ட்ராக்ட் படி நடக்க ட்ரை பண்ணி டிஸாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சோ இது வந்து இம்பாசிபிலிட்டியில வராது. சோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆப்ஷன் இ வந்து கண்டிப்பா இருக்காது. சோ ஏ அண்ட் பி ஒன்லி அப்படின்ற இந்த பின்ற ஆப்ஷன் தான் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றத நான் சூஸ் பண்ணலாம். நான் எப்படி ஈஸியா சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஏ வந்து எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு, ஆப்ஷன் பி இருக்கும், அதாவது இந்த இவங்க கொடுத்த அந்த கேட்டகரியில இந்த பி இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இம்பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இம்பாசிபிலிட்டினால அப்படின் போது டெத் ஆர் டிசேபிள்மெண்ட் அப்படின்றது தான் இம்பாசிபிள், அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒருத்தர் கான்ட்ராக்ட்ல இருக்காரு, இறந்துட்டாரு, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாரு? சோ முடியாது. சோ டெத் ஆர் டிசேபிள்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கன்ஃபார்மா இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏ அண்ட் டின்ற ஆப்ஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பேலன்ஸ் பி சில எது வரும் அப்படின்னும் போது, அதுல இருந்து ஏ பி கன்ஃபார்மா இருந்தது ரெண்டுத்துலயுமே, டைரக்டா சி டியை நான் என்கொயர் பண்ணாம டைரக்டா இ ஆப்ஷனுக்கு போயிட்டேன். ஸோ இ ஆப்ஷன்ன்றது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ டிஸ்சாட்டிஸ்ஃபை பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகுறது இருக்கு, பட் அது இம்பாசிபிலிட்டினால நடக்கிறது கிடையாது, அதனால ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லி அதுதான் கரெக்டான ஆன்சர்னு லாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டைம் சேவிங் ஆகும். என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் படிக்காம டக்குன்னு இந்த ஆப்ஷன் இருக்கு, ஓகே இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால இது இவ்வளவு நேரம் எடுக்குது, உங்களுக்கு டக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இம்பாசிபிலிட்டியா கீவேர்ட்ஸை எடுத்துக்கணும், கொஸ்டின் வந்து கீவேர்ட்ஸை எடுத்துக்கணும். கான்ட்ராக்ட் இஸ் டிஸ்சார்ஜ், எதனால? இம்பாசிபிலிட்டினால. ஸோ இதான் இது இந்த கொஸ்டினோட கீ பாயிண்ட். இந்த கீ பாயிண்டை வச்சு எனக்கு கன்ஃபார்ம் ஆப்ஷனா நான் சூஸ் பண்ணது பி. ஸோ அந்த ஆப்ஷன் பி இருக்கக்கூடியது வந்து இந்த ரெண்டு தான். ஸோ இந்த ரெண்டு இதுல நான் பார்த்தேன்னா, ஏ கண்டிப்பா இருக்கு, இ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த ரெசெஷன் ரெமிஷன் ரெண்டுமே என்ன அப்படின்னா, கான்ட்ராக்ட்ல இருக்க ஒன் ஆர் டூ பார்ட்டிஸ் வந்து ஒழுங்கா அவங்களுடைய டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அதுக்காக கான்ட்ராக்ட் எண்டுக்கு வந்துடும். அதை தான் வந்து இந்த ரெசெஷன் அண்ட் ரெமிஷன். ஸோ உங்களுக்கு என்னன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஸோ இந்த கொஸ்டினை ஈஸி வே ஆஃப் அப்ரோச்சிங் நான் சொன்ன மாதிரி தான், கொஸ்டின் வந்து கீ பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த கீ பாயிண்ட் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் மைண்ட்ல, லைக் இது வந்து எனக்கு கண்டிப்பா ஆன்சரா இருக்கும் அப்படின்னு தோறும். ஸோ அந்த ஆப்ஷன் எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் எதுல எல்லாம் இருக்கோ அது கூட அதை வச்சு எல்லாத்தையுமே என்கொயர் பண்ணி எல்லாத்துக்குமே மீனிங்கை யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா யூ கேன் கோ ஃபார் அதுல என்ன இருக்கோ அதை மட்டும், பேலன்ஸை மட்டும் என்கொயர் பண்ணிட்டு வருமா வராதான்றத செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஆன்சரை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்வெஸ்சன் நம்பர் டூக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஏ அண்ட் பி ஒன்லி. Destruction of subject matter. So, subject matter ஏ நான் வந்து வேற ஒரு விஷயத்துக்காக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன், இந்த கான்ட்ராக்டை போட்டேன், ஆனா இப்ப அந்த சப்ஜெக்ட் மேட்டரே வந்து எனக்கு என்னன்னா கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அது அதுக்கப்புறம் அது வந்து அந்த ட்ராக்கே மாறிடுச்சு அப்படின்னும் போது என்னால அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. தட் இஸ் ஒன் இம்பாசிபிலிட்டி. செகண்ட் ஒன் ஆர் டூ பார்ட்டிஸ் இந்த கான்ட்ராக்ட் டெத் ஆர் டிசேபிள்மெண்ட், அதனால அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போகும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஏ அண்ட் பி ஒன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி. ஸோ இது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி ஒரு நாலஞ்சு ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் த்ரீ எப்படி அப்படின்னா, ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் பை ஒன்னா பார்த்துக்கலாம். இது எதை பத்தின ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய லீகல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் இதுக்கும் என்ன ரெலவென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஐபிஆர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம்.
ஸோ அந்த ஐபிஆர் ஆக்ட் அதுக்கான ரிலேட்டட் தான் இது. ஸோ ஐபிஆர் ஆக்ட்ல வந்து நம்ம நிறைய பார்த்தோம், பேட்டன், காப்பி ரைட், ட்ரேட் மார்க் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ஒருத்தரோட அறிவு சார்ந்தது இல்லை வந்து அவங்களுடைய அவங்களுடைய தொழிலை அவங்களுடைய திறமையை தனித்துவமா காட்டுறதுக்காக கொடுக்கப்படுற அங்கீகாரம் தான் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல வந்து காப்பி ரைட், ட்ரேட் மார்க் அண்ட் பேட்டன்ட் இதெல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த கொஸ்டின் எது ரிலேட்டட் அப்படின்னா ட்ரேட் மார்க் ரிலேட்டட். ஸோ ட்ரேட் மார்க் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இட் இஸ் எனி சைன் தட் இண்டிவிஜுவலைஸ் த குட்ஸ். அதாவது மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது நம்மளுடைய பிசினஸ் வேர்ல்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது, இட் இஸ் வெரி லார்ஜ். அதுல வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ப்ரைசஸ் வந்து அவைலபிளா இருக்கு. லைக் வந்து ஒரே மாதிரி ப்ராடக்ட்ஸ், எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ ஒருத்தருடைய ப்ராடக்டையும் இன்னொருத்தருடைய ப்ராடக்டையும் நம்ம தனித்தனியா, இதுதான் இவங்க பிராண்ட், இதுதான் இவங்களுடைய ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸை தனியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒவ்வொருத்தரும் கொடுக்குற அங்கீகாரத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான, அவங்களுடைய அந்த சர்வீஸ்க்கான, அவங்களுடைய பிசினஸ்க்கான ஒரு தனித்துவத்தை கொடுக்கறதுக்காக, தெரியப்படுத்துறதுக்காக, மத்தவங்க காம்படிட்டரோட ப்ராடக்ட்ல இருந்து அவங்க ப்ராடக்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு ஸ்பெஷல் சிம்பிளா இருக்கலாம், லோகோவா இருக்கலாம், டிசைனா இருக்கலாம், நேமா இருக்கலாம், வேர்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், இந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம். இதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ வந்து அது டிஃப்ரெண்டா அதை பார்த்தாலே இந்த பிராண்ட். இப்போ ஒரு டிக் சிம்பிள் இருக்கும், நைக் அப்படின்றது நம்ம கரெக்டா கண்டுபிடிப்போம், இந்த டிக் சிம்பிள் வந்து இந்த நைக்கோடது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்டை நம்ம தனித்தனியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக அவங்க கொடுக்குற விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதே மாதிரி வந்து இந்த ஆப்பிள்ல வந்து பாதி கடிச்ச மாதிரி இருக்கும், அது வந்து ஆப்பிள் ஐபோனோடது, ஐபோனோடது தான் அந்த சிம்பிள். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு பிராண்டையும் தனியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு இமேஜோ, ஒரு சிம்பிளோ, ஒரு நேமோ, வேர்டோ, ஏதோ ஒரு விஷயத்த யூஸ் பண்றோம். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த காம்படிட்டர் கிட்ட இருந்து அவங்க ப்ராடக்ட்டை டிஃபரென்ஷியேட் பண்ணி காட்டு. ஸோ ட்ரேட் மார்க் இஸ் எனி சைன் தட் இண்டிவிஜுவலைசஸ் த குட்ஸ் ஆஃப் அ கிவன் என்டர்பிரைஸ் அண்ட் டிஸ்டிங்விஷஸ் தெம் ஃப்ரம் தி குட்ஸ் ஆஃப் இட்ஸ் காம்படிட்டர். ஸோ வந்து அந்த காம்படிட்டர் கிட்ட இருந்து அந்த குட்ஸை வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு விஷயம் வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வந்து ஒரு ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடியது இட் இஸ் அது வந்து இட்ஸ் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதாவது ஒரு தனித்துவமான ஒரு நேமோ, ஒரு வேர்டோ, ஒரு ஃப்ரேஸோ ஏதோ ஒன்று கொடுத்து டிஃபரென்ஷியேட் பண்ணி காட்டுறோம், அதான் ட்ரேட் மார்க். இப்போ ட்ரேட் மார்க்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த கொஸ்டின்ல போய் எதெல்லாம் சரியா இருக்கும், எதெல்லாம் தப்பா இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ட்ரேட் மார்க் இஸ் ரெப்ரசன்டட் கிராஃபிக்கலி. ஸோ கிராஃபிக்கலி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, ஒரு வேர்டோ, ஒரு சிம்பிளோ, ஸோ அதை தான் கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ரிட்டனோ, ஒரு டிஃபரென்ஷியேட் காட்டுறது தான் வந்து கிராஃபிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ட்ரேட் மார்க் இஸ் ரெப்ரசன்டட் கிராஃபிக்கலி, ஸ்டேட்மெண்ட் ஒன் கண்டிப்பா கரெக்ட். ஓகே, நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இதை வச்சு என்னால ஏதாவது ஆன்சர் சூஸ் பண்ண முடியுமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் பார்த்துக்கணும். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஒன், போத் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் த்ரீ, போத் ஸ்டேட்மெண்ட் டூ அண்ட் த்ரீ. ஸோ பட் ஸ்டேட்மெண்ட் ஒன் கரெக்ட் அப்படின்னா இது வந்து எனக்கு கிடையாது, அதாவது ஆப்ஷன் சி கிடையாது. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் டூ அண்ட் த்ரீ ஆர் கரெக்ட்னா ஒன்னு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ஒன்னு இல்லைன்னு சொல்ற ஆப்ஷன் எனக்கு கிடையாது, அப்ப சின்ற ஆப்ஷன் எனக்கு கிடையாதுன்றது என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப அடுத்ததுக்கு போகணும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ட்ரேட் மார்க் இஸ் கேபபிள் ஆஃப் டிஸ்டிங்கிஷிங் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் 1% ஃப்ரம் தோஸ் ஆஃப் அதர்ஸ். இப்பதான் நான் சொன்னேன். ஸோ காம்படிட்டர் கிட்ட இருந்து மத்தவங்க கிட்ட இருந்து என் ப்ராடக்ட்டை இண்டிவிஜுவலைஸ் பண்ணி காட்டணும், தனித்துவமா காட்டணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு வேர்டோ, ஒரு சிம்பிளோ, ஏதோ ஒரு விஷய நேமோ, ஏதோ ஒன்று ஆட் பண்றது தான் வந்து ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ இப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் மார்க் அப்படின்னு சொல்லக்கூடியதை இப்போ நான் சொன்னேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அது அதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் டூல கொடுத்துருக்காங்க, ட்ரேட் மார்க் இஸ் கேபபிள் ஆஃப். ஆமா, ட்ரேட் மார்க்குக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, என்ன அப்படின்னா மத்தவங்க கிட்ட இருந்து அவங்க ப்ராடக்ட்டை தனித்துவமா காட்டு. அப்போ ஸ்டேட்மெண்ட் டூவும் இருக்கு, அப்போ ஒன்னும் இருக்கு டூவும் இருக்கு அப்படின்னா எந்த ஆப்ஷன் என்னால சூஸ் பண்ண முடியும்? இதுல ஒன்லி ஸ்டேட்மெண்ட் ஒன், அப்ப என்னால இதை சூஸ் பண்ண முடியாது. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன் அண்ட் த்ரீ போது இதுல டூ கொடுக்கல, இதை சூஸ் பண்ண முடியாது. சில ஒன்னு கொடுக்கல, எனக்கு சூஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த ஆப்வியஸா என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ் தான் இருக்கும். வித்தவுட் ரீடிங் ஸ்டேட்மெண்ட் டி வந்து என்னால என்ன பண்ண முடியும், அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு அது ரெண்டு கரெக்டா இருக்கு அப்படின்னும் போது என்னால ஆப்ஷனை சூஸ் பண்ணிட முடியும். பட் ஹென்ஸ் இட்ஸ் அ க்வெஸ்சன் ஆன்சர் டிஸ்கஷன் செஷன். நான் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சு அதுவும் கரெக்டா தான் இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ட்ரேட்மார்க் மே இன்க்ளூட் ஷேப்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ். ஆமா இருக்கலாம். ஸோ வந்து ஷேப், அதாவது அதோட ஷேப்ல டிஃபரன்ஷியேட் காட்டலாம். கோகோ கோலா அது அதோட ட்ரேட்மார்க் என்னன்னா அந்த பாட்டில் ஷேப் தான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அந்த பாட்டில் ஷேப்ல இல்ல அந்த கலர்ல அந்த குட்ஸோட ஷேப்ல ப்ராடக்ட்ஸ்ல இதுல வந்து டிஃபரன்ஷியேட் காட்டினா அது கூட ட்ரேட்மார்க்கா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ட்ரேட்மார்க் இஸ் ரெப்ரசன்ட் கிராஃபிக்கலி கரெக்ட். ட்ரேட்மார்க் வந்து கேபபிள் ஆஃப் டிஸ்டிங்விஷிங் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் ஃப்ரம் தோஸ் ஆஃப் அதர்ஸ். ஸ்டேட்மெண்ட் த்ரீ வந்து ட்ரேட்மார்க் மே இன்க்ளூட் ஷேப்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ். மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆல் ஆஃப் தி அபவ், எல்லாமே கரெக்ட். ஸோ நம்ம இப்போ கொஸ்டின் நம்பர் ஃபோருக்கு போகலாம். லைக் இட்ஸ் அ மேட்ச் த ஃபாலோயிங், மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னு சம்டைம்ஸ் இப்படிப்பட்ட கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. லைக் வந்து லிஸ்ட் ஒன் அண்ட் லிஸ்ட் டூ ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் சாரி ரெண்டு பேட்சஸ் ஆஃப் லிஸ்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஒன் அண்ட் லிஸ்ட் டூ. ஸோ இந்த லிஸ்ட் ஒன்ல என்ன இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுடைய சைபர் கிரைம் அண்ட் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அண்ட் லிஸ்ட் டூல பார்க்கணும். இதுலயுமே நான் சொன்ன மாதிரி வைஸ் வே பெஸ்ட் வே டு சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் வந்து ஒன்னு மேட்ச் பண்ண உடனே ஆப்ஷன்ல பாருங்க, அது கரெக்ட் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னா ஆப்ஷன்ல பார்த்து அதுவே எல்லாத்துக்குமே கரெக்டா இருக்கா இல்ல. அந்த இப்போ நீங்க சைபர் கிரைமுக்கு மட்டும் எது கரெக்டான ஆப்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து வெறும் அந்த ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு, அதாவது கீழே கொடுத்ததுல முன்னூத்துல மட்டும்தான் கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னா டக்குன்னு ஃபர்தர் டோன்ட் என்கொயர் ஃபர்தர் டைரக்டா போயிடுங்க ஆப்ஷனுக்கு, டைம் வந்து நமக்கு ஈஸியா சேவ் ஆகும் அதுக்காக. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட இந்த சைட் வந்து நம்மளோட லிஸ்ட் டூல வந்து நம்மளுடைய லீகல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லிஸ்ட் ஒன்ல வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரெலவென்ட் டு திஸ் ஆக்ட், இந்த ஆக்ட் கூட ரெலவெண்டா இருக்க ஒரு சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லிஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் ஒன்ல அதுக்கான டேர்ம்ஸும் லிஸ்ட் டூல அது ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஆக்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து சைபர் கிரைம், சாரி இதுல எல்லாமே ஏ ஏ ஏன்னு இருக்கு, ஆக்சுவலி இது ஏ பி சி டின்னு வரணும், எல்லாமே ஏ ஏன்னு இருக்கு. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க, ஏ பி சி டின்னு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சைபர் கிரைம். ஸோ சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லும்போது அது எது ரிலேட்டடா, ஸோ இந்த சைடு இருக்க ஆப்ஷன்ஸ் ஒரு தடவை எல்லாத்தையுமே ரீட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஒன்ல கொடுத்துருக்கிறது சைபர் கிரைம், டாக்ட்ரின் ஆஃப் கேவிடெம்டார், டிஸ்ஆனர் ஆஃப் வில், பேட்டன்ட் அண்ட் காப்பி ரைட்ஸ், இந்த நாலு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் டூல இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் ஆக்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், நாலு கொடுத்துருக்காங்க. ஸோ சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுக்கு ரிலேட்டட், ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டா? அண்ட் இதுல பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது லாக் பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பதான் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம் பேட்டன்ட் காப்பி ரைட் ட்ரேட்மார்க் இதெல்லாம் ரிலேட்டட் டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் ஆக்ட் அப்படின்னு இப்பதான் சொன்னேன். ஸோ வந்து ஒருத்தருடைய அறிவு சார்ந்து அவங்களை இண்டிவிஜுவலைஸ் பண்ணி காட்டுறதுக்காக கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம் தான் வந்து இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். ஸோ பேட்டன்ட் காப்பி ரைட் ட்ரேட்மார்க் எல்லாம் இதுல கவர் ஆகும்னு சொன்னேன். ஸோ ஆப்ஷன் டிக்கு ஆப்ஷன் ஒன்னு கரெக்ட். ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கு, மூணு ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் வேற ஏதோ டிஃபரெண்டா இருக்கு, ஸோ அது மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு ஆப்ஷன் இருக்கிறதுனால ஃபர்தரா நம்ம வேற எதையாவது நம்ம லாக் பண்ணி தான் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் டிக்கு வந்து ஒன் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் பாருங்க, டாக்டர் ஆஃப் கேவிட் எம்டார். கேவிட் எம்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா லெட் த பையர் பீவேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேவிட் எம்டார் அப்படின்றது ஒரு லட்டின் டேர்ம், அதோட மீனிங் வந்து லெட் த பையர் பீவேர். ஸோ ஒரு பொருளை வாங்கக்கூடிய பையர்ஸ் வந்து எப்பவுமே என்னவா இருக்கணும், அவேர்னஸா இருக்கணும், ஏன்னா செல்லர் சைட்ல இருந்து அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக டாக்ட்ரின் ஆஃப் கேவிட் எம்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பையர் செல்லர் பையிங் செல்லிங் இப்படி பத்தி பேசக்கூடிய ஆக்ட் வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். அண்ட் ஸோ வந்து அது வந்து ஆப்ஷன் த்ரீல இருக்கு. ஸோ ஆப்ஷன் பிக்கு ஆப்ஷன் த்ரீ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பிக்கு ஆப்ஷன் த்ரீ அப்படின்னும் போது இப்போ டில ஒன்னு ஆப்ஷன் பிக்கு த்ரீன்னும் போது நமக்கு எது இருக்கு, சி தான் இருக்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் சில தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ டாக்ட்ரின் ஆஃப் கேவிட் எம்டார் அப்படின்னு சொல்றது வந்து என்னவா இருக்குது அப்படின்னா வந்து அதாவது அது வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு சேல், பையிங் அண்ட் செல்லிங்க பத்தி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அது வந்து நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எனக்கு டிக்கு வந்து கன்ஃபார்மா ஒன்னுன்னு தெரியும். அண்ட் அதே மாதிரி வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பிக்கு வந்து எனக்கு இப்போ நான் வந்து த்ரீன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்.
ஸோ ஆப்ஷன் பிக்கு 3 D க்கு 1 அப்படின்னா எனக்கு கரெக்டான ஆன்சர் வந்து சி அப்படின்றத லாக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஈஸியா எனக்கு எது தெரியுமோ அதை வச்சு. ஸோ இதுவுமே வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்னிக் தான் டு அப்ரோச் அ க்வெஸ்சன். அதாவது ஈஸியா உங்களால சூஸ் பண்ண முடியும், லைக் வந்து இதுக்காக இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் அப்படின்ற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பாத்துட்டீங்கன்னா கூட பண்ண முடியும். ஸோ இப்போ இது இல்லாம ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சைபர் கிரைம். ஸோ ஐடி ரிலேட்டட், டெக்னாலஜி ரிலேட்டட், எனி டெக்னாலஜிக்கல் ரிலேட்டட் ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து போடக்கூடிய பெனால்டிஸ் அண்ட் கேஸ் ஃபைல் பண்றதுனால வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சைபர் கிரைம். ஸோ சைபர் கிரைம் அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் யூசிங் டெக்னாலஜி த்ரூ த்ரூ மீடியம் த்ரூ த்ரூ டெக்னாலஜி மீடியம் டூயிங் எனி ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் இஸ் கால்ட் அஸ் சைபர் கிரைம். ஸோ சைபர் கிரைம் இஸ் ரெலவெண்ட் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். ஸோ ஏக்கு வந்து ஆப்ஷன் 4. அண்ட் தேர்ட் ஒன் டிஸ்ஆனர் ஆஃப் பில். டிஸ்ஆனர் ஆஃப் பில் அப்படின்றது பில் இஸ் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நம்மளோட நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல நமக்கு மூணு சொல்லியிருக்காங்க என்ன, அதாவது நம்மளோட ஆக்ட்ல கவர் பண்ணக்கூடிய நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா எனி இன்ஸ்ட்ருமெண்ட் தட் இஸ் டிரான்ஸ்பரபிள் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் இஸ் கால்ட் அஸ் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஈஸிலி டிரான்ஸ்பரபிள் இருக்கிறது தான் நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்றோம். நம்மளுடைய நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881ல கவர் பண்ணியிருக்க 3 கைண்ட்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக் அண்ட் ப்ராமிசரி நோட், இது மூணு தான் வந்து நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல டிஸ்ஆனர் ஆஃப் பில், ஸோ பில் வந்து டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அப்படின்னா என்னன்னா அந்த டியூ டேட்ல கரெக்டா பேமெண்ட் வரல அப்படின்னா அதை தான் நம்ம டிஸ்ஆனர் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ஆனர் ஆஃப் அ பில் இட் இஸ் ரெலவென்ட் டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். ஸோ சைபர் கிரைம் இஸ் ரெலவென்ட் டு ரிலேட்டட் டு த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். ஸோ ஆப்ஷன் ஏக்கு இட் இஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் 4. அண்ட் ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு கண்டுபிடிச்சிருந்தாலே டைரக்டா சிக்கு போயிட்டு இருக்கலாம். ஸோ பாருங்க இப்ப சைபர் கிரைம்க்கு ஆப்ஷன் 4 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா பேலன்ஸ் 3 நீங்க பார்க்கவே வேண்டாம். ஏன்னா அந்த ஏக்கு 4 அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சில மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 4க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன் அ லாஜிக்கல் சீக்வன்ஸ் இன் ரீகோர்ஸ் ஆஃப் டு டிஸ்ஆனரிங் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ரீகோர்ஸ் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்னு இப்போ சொன்னேன், ஒரு டிரான்ஸ்பரபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நம்ம வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டிரான்ஸ்பரபிள் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கக்கூடியது, அதாவது அதுல வந்து என்ன அப்படின்னா டிஸ்ஆனர் அப்படின்னு சொன்னதையும் சொன்ன பேமெண்ட் வரல, அந்த டியூ டேட்ல எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா அதுதான் வந்து டிஸ்ஆனர்னு சொன்னேன். ஸோ ஒரு டிரான்ஸ்பரபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல டிஸ்ஆனர் அதாவது பேமெண்ட் எனக்கு சரியா வரல அப்படின்னா அதுதான் வந்து டிஸ்ஆனரிங் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இதெல்லாம் ரீகோர்ஸ். ஸோ ரீகோர்ஸ் அப்படின்னும் போது என்னன்னா திரும்பி பெறணும். இப்ப நான் வந்து எனக்கு அந்த காசு எனக்கு வரணும், அது வரல, டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, டியூ டேட்ல எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா அந்த காசு வரத்துக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க அதை வச்சு வந்து அதை ஒரு சீக்வன்ஸ், அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு, அந்த ஆர்டரை வந்து மிஸ்மேட்ச் பண்ணி அதாவது மிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டான ஆர்டர்ல வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நோட்டிங். நோட்டிங் அப்படின்னும் போது என்னன்னா நோட்டரி பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து அதாவது எனி டிரான்ஸ்பரபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு செக்கா இருக்கட்டும், ஒரு பில்லா இருக்கட்டும், ஒரு ப்ராமிசரி நோட்டா இருக்கட்டும், அது வந்து அதுல ஏதாவது எனி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் சார்ட்டட் அவுட், எப்படி வந்து மத்த கம்ப்ளைண்ட்ஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷனோ அந்த மாதிரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அங்க போய் என்ன பண்ணணும்னா நோட் பண்ணணும். லைக் வந்து எனக்கு இந்த பேமெண்ட் வந்து இப்படி ஒரு கேஸ் ஆச்சுன்னு அது வந்து அந்த ஃபைல் அந்த கேஸ் ஹிஸ்டரியை வந்து ஃபைல் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் நோட்டரி பப்ளிக், ஆர் அது அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் நோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா காம்பன்சேட்டிங். காம்பன்சேட்டிங்னா வந்து அந்த பர்சன் யாரு தரணுமோ, யாரு தராம இருக்காங்களோ டியூ டேட்ல அவங்க கிட்ட இருந்து வாங்கி தரதான் காம்பன்சேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ரொட்டஸ்டிங். ப்ரொட்டஸ்டிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் போய் கேட்கறது, அந்த பர்சன்ட்ட டைரக்டா போய் இந்த டியூ டேட்ல எனக்கு பேமெண்ட் வரல, ஏன் வரல அப்படின்னு சொல்லி அங்க போய் என்கொயர் பண்றது தான் வந்து ப்ரொடெஸ்டிங் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர். ஸோ வந்து நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர் அப்படின் போது எனக்கு அதுக்கப்புறமா, ஸோ அப்படி நான் கேட்டு எனக்கு பைசா வரல அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஆப்வியஸா கண்டிப்பா வந்து நான் என்கொயர் பண்ணியும் ப்ரொடெஸ்ட் பண்ணியும் எனக்கு வரல அப்படின்னா நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர் அதாவது டிஸ்ஆனர் ஆயிடுச்சு, இந்த இந்த டியூ டேட்ல வர வேண்டியது வரல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அபிஷியலா லீகல் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஃபைனலி பெனால்டிஸ், எவ்வளோ டேஸ் வரலையோ அதுக்கான பெனால்டிஸ். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஆல் தோஸ் கிவன் ஆப்ஷன்.
இதை வந்து நம்ம ஆர்டரா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரீகோர்ஸ் ஆஃப் டிஸ்ஆனரிங் அப்படின்னு சொல்லும்போது என்னோட நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது என்னோட டிரான்ஸ்ஃபரபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபரபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எனி திங் தட் இஸ் அதாவது என்னோட டிரான்ஸ்ஃபரபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எனி திங் எனி பேமெண்ட் வந்து எனக்கு வராம விட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த வராத பேமெண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஐ கோ அண்ட் ப்ரொடெஸ்ட். அதாவது ப்ரொடெஸ்ட் அப்படின்னும் போது அந்த பர்சன் கிட்ட யாரு எனக்கு தரணுமோ அந்த பர்சன்ட்ட போய் நான் கேட்பேன், ப்ரொடெஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அப்படியே எனக்கு வரல அப்படின்னா ஐ வில் கிவ் நோட்டீஸ், எனக்கு வரல அப்படின்னு சொல்லி லீகல் நோட்டீஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ ஆஃப்டர் அ லீகல் நோட்டீஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து லைக் வந்து இப்ப நான் லீகல் நோட்டீஸ் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி டீடைல்ஸ். அதாவது லீகல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லும் போது அதாவது எந்த பர்சனுக்கு அந்த பேமெண்ட் வரணுமோ அந்த பர்சன் கிட்ட இருந்து யார் பேமெண்ட் தரணுமோ அந்த பர்சனுக்கு ஒரு நோட்டீஸ் கண்டெய்னிங் ஆல் தோஸ் இன்ஃபர்மேஷன், இந்த டியூ டேட்ல வந்திருக்குன்னா இவ்வளவு டேஸ்க்கு வரல அப்படின்றத கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஐ வில் கோ அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, நோட்டரி பப்ளிக்னு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த நோட்டரி பப்ளிக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போயிட்டு நோட் பண்ணி வைப்பாங்க லைக் எனக்கு இந்த டியூ டேட்ல வரது வரல, இந்த பர்சன் தான் தரல அப்படின்னு சொல்லி அந்த லீகல் நோட்டீஸ எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல நோட் பண்ணி வைப்பாங்க இன்னும் நோட்டரி பப்ளிக். ஏன்னா அவங்க தான் அபிஷியல் அத்தாரிட்டி, தே ஆர் கோயிங் டு டேக் ஆக்ஷன் ஃபர்தர். ஸோ அந்த நோட்டரி பப்ளிக்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட் பண்ணி வைப்பாங்க. இந்த நோட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா இந்த நோட்டரி பப்ளிக் வில் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். இப்ப இந்த நோட்டரி பப்ளிக் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்கொயர் பண்ணி அண்ட் என்கொயர் பண்ணி வாட் இஸ் த காம்பன்சேஷன் அமௌண்ட், எவ்வளவு டேஸ் ஆச்சு அப்படின்றத என்கொயர் பண்ணி அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட வாங்கி தருவாங்க. அண்ட் ஃபர்தர்ஸ்னால ஆன அந்த அந்த ஃபர்தர் டிலேஸ்னால ஏதாவது ஆக்ஷன் ஃபர்தரா இன்னும் வராம இருக்கு, நோட்டரி பப்ளிக்ஸ் ஆக்ஷன்ஸ் ஸ்டில் பேமெண்ட் இஸ் நாட் ரிசீவ், தே வில் டேக் லீகல் ஆக்ஷன் அண்ட் லெட் தெம் டு பே பெனால்டிஸ். ஸோ இதுவும் நடக்கும். ஸோ ஆர்டர் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெஸ்டிங் தான் நடக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ப்ரொடெஸ்டிங் வரும், ப்ரொடெஸ்டிங் அப்படின்றது ஜஸ்ட் போய் கேட்கறது, போய் வந்து எனக்கு வரணும் அப்படின்றத இன்டிமேட் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி கேட்கறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர், வராததுக்கான லீகல் நோட்டீஸ், தென் நோட்டரி பப்ளிக்ல போய் நோட் பண்ணி வைக்கிறது, தென் நோட்டரி பப்ளிக் வில் டேக் ஆக்ஷன் அண்ட் காம்பன்சேஷன் வாங்கி தருவாங்க, அண்ட் ஃபைனலி பெனால்டிஸ். ஸோ இந்த அஞ்சு தான் வந்து இதுதான் ஆர்டர். ஸோ சி, அப்புறமா வந்து சி அண்ட் சி டி ஏ பி அண்ட் இ. ஸோ வந்து எல்லாருக்குமே தெரியும் பெனால்டிஸ் தான் லாஸ்ட். ஸோ ஆப்ஷன் இ எங்க இருக்கு, ஆப்ஷன் இ லாஸ்ட்ல இருக்கிறது வந்து மூணு இடத்துல இருக்கு. ஸோ அப்போ சியை மட்டும் நான் எலிமினேட் பண்ணிடலாம், இதுல வராது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போயிடும். இப்போ இந்த இ தான் லாஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு பெனால்டிஸ். ஸோ பெனால்டிஸ்க்கு முன்னாடி காம்பன்சேஷனே எனக்கு தெரியும். ஸோ பாருங்க, நெட்டும் செட்டும் வந்து ஈஸி கிடையாது. ஏன் எக்ஸாம் இவ்வளோ டஃபா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய விஷயத்த மூணு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, ஏ பி டில பாருங்க, லாஸ்ட்ல பிஇ, இது ரெண்டும் நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த ரெண்டுத்தையுமே மூணு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் எதுன்னு எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த ஆர்டர்ல என்னால போக முடியும். ஸோ வந்து நோட்டிங் அப்படின்றது நோட்டரி பப்ளிக் அவங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன். ஸோ காம்பன்சேட்டிங்க்கு முன்னாடி ஸ்டேஜ் நோட்டிங் அப்படின்னும் போது ஆப்ஷன் ஏ வரும். அந்த நோட்டிங் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் என்னால என்ன பண்ண முடியும், இந்த ஆப்ஷன் பியை வந்து என்னால சூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடெஸ்டிங், அப்புறம் நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர், தென் நோட்டிங், காம்பன்சேட்டிங் அண்ட் பெனால்டிஸ். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் அதாவது ஆர்டர் வந்து ப்ரொடெஸ்டிங், நோட்டீஸ் ஆஃப் டிஸ்ஆனர், நோட்டிங், காம்பன்சேட்டிங் அண்ட் பெனால்டிஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ்க்கான கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், இட் இஸ் ஆல்சோ மேட்ச் த ஃபாலோயிங், மேட்ச் லிஸ்ட் ஒன் வித் மேட்ச் லிஸ்ட் டூ. ஸோ மேட்ச் லிஸ்ட் ஒன் வித் மேட்ச் லிஸ்ட் டூ அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, ஸோ மேட்ச் லிஸ்ட் ஒன் அப்படின் போது நாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு செட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ஆக்ஷனபிள் கிளைம், அப்ரோப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ், எக்ஸிஸ்டிங் குட்ஸ், ஃபியூச்சர் குட்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதாவது குட்ஸ் அப்படின்னாலே என்னன்னா நம்மளோட சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல இருந்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம், ஆக்ஷனபிள் கிளைம், அப்ரோப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ், எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அண்ட் ஃபியூச்சர் குட்ஸ் ஆன் தி லிஸ்ட் ஒன் சைட் அண்ட் லிஸ்ட் டூ சைட் வந்து குட்ஸ் டு பி மேனுஃபேக்சர்ட் ஆஃப்டர் த மேக்கிங் ஆஃப் கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ வந்து குட்ஸே வந்து கான்ட்ராக்டுக்கு அப்புறமா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா. நெக்ஸ்ட் வந்து குட்ஸ் ஓன்டு பை த செல்லர் அட் த டைம் ஆஃப் மேக்கிங் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் நான் போடும்போது குட்ஸ் என் கையில் அவைலபிளாக இருக்கும், என்கிட்ட அவைலபிளாக இருக்கும்,
அதாவது செல்லர் கிட்ட அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் த்ரீ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செப்பரேட்டிங் த குட்ஸ் சோல்டு ஃப்ரம் த அதர் சோல்டு ஃப்ரம் அதர் குட்ஸ் டு டிட்டர்மைன் த ஐடென்டிட்டி டு ஐடென்டிஃபை த ஆக்சுவல் குட்ஸ் டு பி டெலிவர்ட். ஸோ செப்பரேட்டிங் த குட்ஸ் சோல்டு ஃப்ரம் அதர் குட்ஸ், அதாவது என்னன்னா மொத்தமா ஸ்டாக்ல இருந்து எந்த குட்ஸ்லாம் வித்துச்சோ சேல் ஆச்சோ இனி நான் டெலிவரி பண்ணணுமோ அந்த குட்ஸ் எல்லாம் தனித்தனியா எடுத்து வைக்கிறதான். ஸோ அண்ட் ஐடென்டிஃபை த ஆக்சுவல் குட்ஸ் டு பி டெலிவர்ட், இதெல்லாம் டெலிவர் பண்ணோம், இதெல்லாம் வந்து இங்க இருக்கு, இதெல்லாம் ரிமைனிங் லெஃப்ட் ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ரெக்கவர்டு ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் அ சூட் ஆர் அண்ட் ஆக்ஷன் இன் கோர்ட் ஆஃப் லா. சூட் அப்படின்னா ஃபைல கேஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா வந்து அதாவது குட்ஸ் ரெக்கவரி அப்படின்றது வந்து எப்போ நடக்குமா, கேஸ் ஃபைல் பண்றதுனால தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட் ஆஃப் லால கேஸ் ஃபைல் பண்ணி தான் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து குட், அது வந்து ஃபோர்த் ஆப்ஷனா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுல எது வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் அன்செக்யூர்டு டெப்ட் அப்படின்னு சொல்லலாம். அன்செக்யூர்டு டெப்ட் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, செக்யூரிட்டி இல்லாத கடன், அவ்வளவுதான். இப்ப நம்ம கோல்டு ஜுவல்ல பிளெட்ஜ் பண்றோம், அந்த கடன் நமக்கு கோல்டு லோன் தராங்க, எது எந்த பேசிஸ்ல தராங்க, தே ஹாவ் அ செக்யூரிட்டி கோல்டு. நான் இப்ப அந்த பேமெண்ட்டை ரீபே பண்ணல அப்படின்னா கூட தே கேன் ரெக்கவர் பை செல்லிங் மை கோல்டு மை ஜுவல்லரி. ஸோ வந்து செக்யூர்டு லோனா இருக்கிறது வந்து ஆக்ஷனபிள் கிளைம் கிடையாது. செக்யூரிட்டி இல்லாம கொடுக்கக்கூடிய லோனை தான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கிளைம் டு அன் அன்செக்யூர்டு டெப்ட். அன்செக்யூர்டு டெப்டை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து, கிளைம் டு எனி பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் மூவபிள் இன் அ மூவபிள் ப்ராப்பர்ட்டி நாட் இன் பொசிஷன் ஆஃப் த கிளைமெண்ட். அதாவது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியில இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட், லைக் வந்து அப்பாவோட வீடு வந்து பையன் பேர்ல இல்லைன்னா கூட வந்து ரெண்ட் மட்டும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த உரிமை மட்டும் இருக்கு, ரெண்ட் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லி உயிர்ல எழுதிருக்கு, ஆனா விற்க முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் வந்து எழுதுவாங்க, லைக் சொத்துல எல்லாம் எழுதிருக்காங்க அப்படின்னா அதுவும் கூட ஆக்ஷனபிள் கிளைம் தான். ஸோ ஆக்ஷனபிள் கிளைம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அன்செக்யூர்டு டெப்ட், நம்மளோட பர்சனல் லோன் மாதிரி எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாம கொடுக்கக்கூடிய லோன் தான் வந்து ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்றோம். அதாவது அது அதை வாங்கறதுக்கான உரிமை வந்து எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு வந்து அது அது அந்த பொருள் மேல, இப்போ இந்த செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கோ அப்படின்னா, கிளைம் டு எனி பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் அப்படின் போது ஏதாவது எனக்கு அதுல பெனிஃபிஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எனக்கு கண்டிப்பா என்னால அதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு இருக்கிறது தான் வந்து, அதாவது இப்ப நான் சொன்ன மாதிரி அப்பாவோட சொத்து, அப்பாவோட சொத்துல வந்து பையன் வந்து வாடகை மட்டும் வாங்கிக்கலாம், அதாவது ரெண்ட்டுக்கு மட்டும் விட்டுக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனா அதை சேல் பண்ண முடியாது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஆக்ஷனபிள் கிளைம் இதை வச்சு நமக்கு ஏதாவது சூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நமக்கு எது ஈஸியா இருக்கும், நான் சொன்ன மாதிரி அதை ஃபர்ஸ்ட் நம்ம மேட்ச் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ நமக்கு எக்ஸிஸ்டிங் குட்ஸ் ஃபியூச்சர் குட்ஸ் அப்படின்றது நம்ம சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல படிச்சிருக்கோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் எத்தனையா பிரிக்கலாம் அப்படின்னா, த்ரீ டைப்ஸ் ஆ பிரிக்கலாம், எக்ஸிஸ்டிங் குட்ஸ் ஃபியூச்சர் குட்ஸ் கண்டிஜென்ட் குட்ஸ். ஸோ எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னா அதை பார்த்தா வந்து ஸ்பெசிபிக் குட்ஸ், அசர்டைன் குட்ஸ், அன்அசர்டைன் குட்ஸ் பிரிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம டீடைல்டா என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1932 நம்ம டீடைல்டா இதுக்கான கிளாஸை நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் இப்போதைக்கு நம்மளோட கொஸ்டின் பர்பஸ்க்காக எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னா என்ன, ஃபியூச்சர் குட்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ அந்த வேர்ட்லயே இருக்கிறது போல எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அப்படின் போது ஆல்ரெடி அவைலபிள், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங், அந்த குட்ஸ் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி அந்த குட்ஸ் வந்து என்னவா இருக்கும், அவைலபிளா இருக்கும் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். பையர் வந்து கேட்கும் போது எடுத்து கொடுக்கறதுக்கு கடையில அந்த பொருள் ரெடியா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ வந்து அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபியூச்சர் குட்ஸ் அப்படின்றது கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் அதை மேனுபேக்சரே பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் அதை செஞ்சே அதை வந்து ரெடி பண்ணியே தருவாங்க. ஸோ எனி கஸ்டமைசேஷன், ஸோ ஏதாவது கஸ்டமைசேஷன் கேட்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப என் பேர் போட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ல நேம் போட்டு வேணும், இல்ல எனக்கு பர்டிகுலரா இந்த கலர்ல எனக்கு இந்த ஃபேப்ரிக்ல எனக்கு ட்ரெஸ் வேணும், இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேல் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல நம்ம என்டர் ஆகும் போது இந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருக்காது ஈவன் வித் தி செல்லர். ஆஃப்டர் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த குட்ஸை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுவோம், அதுதான் வந்து ஃபியூச்சர் குட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, கண்டீஜன் குட்ஸ். கண்டீஜன் குட்ஸ்னா வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வந்து மே ஆர் மே நாட் ஹேப்பன், டிபெண்ட்ஸ் அப்பான் எனி பர்டிகுலர் ஈவெண்ட், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் இருக்கும்,
அதை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் அந்த குட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிஜன் குட்ஸ். ஸோ மே ஆர் மே நாட் ஹேப்பன் அப்படின்ற மாதிரி, மே ஆர் மே நாட் கெட் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து கண்டிஜன் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, தோஸ் குட்ஸ் ஓன்ட் ஆர் பொசஸ்ட் பை த செல்லர் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் நடக்கும் போது அந்த குட்ஸ் அவைலபிளா இருக்கும். அண்ட் குட்ஸ் பொசஸ் ஈவன் ரெஃபர் டு சேல் பை ஏஜென்ட்ஸ் ஆர் பிளெட்ஜஸ். ஸோ வந்து எனக்கு ரெஃபர், எனக்கு ரெடியா இருக்கும், ரெடிலி அவைலபிளா இருக்கிறது நம்ம எக்ஸிஸ்டிங் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஃபியூச்சர் கோட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன அப்படின்னா, இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபியூச்சர் கோட்ஸ். ஸோ இங்க பாருங்க, மோகன், ஐ வாண்ட் ஆல் தி வீட் க்ரோன் இன் யோர் ஃபார்ம் நெக்ஸ்ட் இயர் டு பி சோல்டு டு மீ. ஸோ ஃபார்ம்ல விளையிற எல்லா வீட்டையும் எல்லா போதுமே நீ எனக்கு தான் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இந்த பர்சன், ஒய் நாட் சார், பட் ஐ வில் டேக் ₹50,000 ஃபார் த சேம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் அவுட்புட். அவர் என்ன சொல்றாரு, எவ்வளவு விளைஞ்சாலும் சரி 50,000 ரூபாய் மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, அது அதிகமா வந்தாலும் சரி கம்மியா வந்தாலும் சரி எனக்கு தெரியாது, 50,000 ரூபாய் தரதுன்னா ஓகே நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த பர்சன் சொல்றாரு. ஸோ செல்லர் சொல்றாரு, பையரோட ரெக்வஸ்ட் இது, செல்லரோட ஆப்ளிகேஷன் இது, அண்ட் டன். ஓகே. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கான்ட்ராக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபார் சேல் ஃபியூச்சர் கோட்ஸ். ஸோ இப்போ இந்த டைம்ல இவங்க கான்ட்ராக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அ லேண்ட் தான் இருக்கு, வீட் இஸ் நாட் அவைலபிள். ஆஃப்டர் மேக்கிங் அ கான்ட்ராக்ட், வீட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கான்ட்ராக்ட் ஃபார் ஃபியூச்சர் குட்ஸ். ஃபியூச்சர் குட்ஸ் அப்படின்னும் போது த குட்ஸ் வில் நாட் பி அவைலபிள் அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், பட் இட் வில் பி அவைல் இட் வில் பி மேட், இட் வில் பி கிரியேட்டட், இட் வில் பி மேனுஃபேக்சர்ட், ஆர் இட் வில் பி ப்ரொடியூஸ்ட் ஆஃப்டர் தி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஸோ இப்போ இந்த மேட்சை வந்து நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்ஷனபிள் கிளைம் கிளைம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நான் வந்து அன்செக்யூர்டு டெப்ட்னு சொன்னேன். ஸோ அன்செக்யூர்டு டெப்ட் இல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு லீகல் டெண்டர்லயோ இல்லை வந்து ஏதாவது ப்ராப்பர் எவிடன்ஸோடு இருக்கக்கூடியது தான் வந்து நம்ம ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு ஈஸியாக இதில் மேட்ச் பண்ணக்கூடியது நம்ம மேட்ச் பண்ணிடலாம். குட்ஸ் டு பி மேனுஃபேக்சர்ட் ஆஃப்டர் த மேக்கிங் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து ஃபியூச்சர் குட்ஸ் இப்போ தான் பார்த்தோம், கான்ட்ராக்ட் பண்ணும்போது இருக்காது, பட் ஆஃப்டர் மேக்கிங் த கான்ட்ராக்ட் அந்த குட்ஸ் வந்து ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபியூச்சர் குட்ஸ் டிக்கு ஒன், ஆப்ஷன் டிக்கு ஒன்னுன்றது பாருங்க வெறும் ஃபோர்ல மட்டும் இருக்கா, ஆப்ஷன் ஃபோர்ல ஈஸியா நல்லா ஐடென்டிஃபை பண்ணும். எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அதே மாதிரி என்னது, குட்ஸ் ஓன்டு பை த செல்லர் அட் த டைம், அந்த செல்லர் கிட்ட கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் நடக்கும் போது அந்த பர்டிகுலர் டைம்ல குட்ஸ் அவைலபிளா இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸிஸ்டிங் குட்ஸ். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் குட்ஸ் ஃபியூச்சர் குட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று மேட்ச் பண்ண கஷ்டமா இருக்கு, பாக்குறதுக்கு அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குன்னா, அந்த சமயத்துல உங்களுக்கு எது தெரியுதோ அதை வச்சு ஈஸியா நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்ஷனை வச்சு உங்களால லாக் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் சிக்கு வந்து ஆப்ஷன் டூ, டிக்கு ஒன் அப்படின்னும் போது ஆப்ஷன் ஃபோர்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்றது ரெக்கவர்டு ஒன்லி பை அ சூட், அதாவது கேஸ் லா ஆர் ஆக்ஷன் இன் அ கோர்ட் ஆஃப் லா, ஒரு பாண்ட் பேப்பர் இல்ல ஒரு அக்ரிமெண்ட் ஏதோ ஒரு விஷயத்தினால கிடைக்கக்கூடியதான் ஆக்ஷனபிள் கிளைம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் குட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அப்ரோப்ரியேஷன் அப்படின்னும் போது அப்ரோப்ரியேட் அப்படின்னா என்ன, அதுக்கு தகுந்ததான் நம்ம அப்ரோப்ரியேட்னு சொல்லுவோம். ஸோ அப்ரோப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னும் போது மொத்தமா குடவுன்ல இருக்க ஸ்டாக்ல எது டெலிவர் பண்ணுமோ அதை மட்டும் பிரிச்சு வைக்கிறது தான், தனித்தனியா பிரிச்சு வைக்கிறது தான் வந்து அப்ரோப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆப்ஷன் ஏ ஆக்ஷனபிள் கிளைம்கான கரெக்டான ஆன்சர், ரெக்கவர்ட் ஒன்லி பை மீன்ஸ் ஆஃப் அ சூட் ஆர் அன் ஆக்ஷன் இன் அ கோர்ட் ஆஃப் லா. ஆப்ஷன் பி, அப்ரோப்ரியேஷன் ஆஃப் குட்ஸ்க்கான கரெக்டான ஆன்சர் வந்து செப்பரேட்டிங் த குட்ஸ் சோல்ட் ஃப்ரம் தி குட்ஸ் டு டிட்டர்மைன், எதுக்காக பண்றாங்க அப்படின்னா டு ஐடென்டிஃபை தி ஆக்சுவல் டெலிவரி, அதுக்காக பண்றாங்க. எக்ஸிஸ்டிங் குட்ஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண மாதிரி அட் த டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் தட் குட்ஸ் வில் பி அவைலபிள் அட் த செல்லர், அண்ட் ஃபியூச்சர் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆஃப்டர் மேக்கிங் த கான்ட்ராக்ட் த குட்ஸ் வில் பி அவைலபிள். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபோர். ஸோ இதுக்கு ஏக்கு ஃபோர், ஆப்ஷன் பிக்கு த்ரீ, சிக்கு டூ, அண்ட் டிக்கு ஒன், இதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் செவன், இட் இஸ் ஆல்சோ அ மேட்ச். ஸோ இந்த மேட்சும் வந்து கிட்டத்தட்ட இது எதோட இதுன்னு பார்த்துக்கலாம், ஆக்சுவல் டெலிவரி, கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி, சிம்பாலிக் டெலிவரி, டெலிவரி. ஸோ இந்த சைடு லிஸ்ட் டூல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை மேட்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க அவைலபிள் ஆப்ஷன்ஸ், செல்லர் ஹேண்ட் ஓவர்ஸ் டு த பையர் த கீ ஆஃப் த குடவுன் வேர் த குடவுன் வேர் த குட்ஸ் ஆர் ஸ்டோர், பிசிக்கல் ஹேண்டிங் ஓவர் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் குட்ஸ் பை த செல்லர் டு த பையர். நெக்ஸ்ட் வந்து வாலண்டரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசிஷன் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் த செல்லர் டு த பையர், அக்னாலேஜ்மெண்ட் பை தேர்ட் பர்சன்
ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆர் அண்ட் அட் த டிஸ்போசல் ஆஃப் பயர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சுவல் டெலிவரி இதுல எதெல்லாம் நம்ம கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு, ஸோ நான் இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு நம்மளால எடுக்க முடியுது அப்படின்ட்டு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல ஆக்சுவல் டெலிவரி, சிம்பாலிக் டெலிவரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு அதாவது ஒரு பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு பர்சன்ஸ் இருப்பாங்க, பெயிலார் பெய்லி. ஸோ இந்த பெயிலார் பெய்லி அப்படின்றவங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பெய்லார் கிட்ட இருந்து பெய்லிக்கு, பெய்லார் அப்படின்றவங்க ஓனர் ஆஃப் த குட்ஸ், பெய்லி அப்படின்றவங்க அதை வாங்குறவங்க, அந்த பெய்லர் கிட்ட இருந்து வாங்குறவங்க எதுக்காக வாங்குவாங்கன்னா ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் எனி பர்டிகுலர் பர்பஸ், ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸுக்கு, அந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்பஸ் இருக்கும், அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக வாங்குவாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் ஃபார் எனி பர்டிகுலர் பர்பஸ் இஸ் கால்ட் அஸ் பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட், ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக அதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக கொடுக்கக்கூடியது தான் வந்து பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ நான் ஒருத்தர்கிட்ட வந்து என்னோட ரேடியோவை ரிப்போர்ட், என்னோட மொபைல் போன் எடுத்துட்டு போய் வந்து ஒரு மொபைல் ஷாப்ல ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு கொடுக்குறேன், ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப யாரு அப்படின்னா நான் தான் பெய்லார், பெய்லார் இஸ் த பர்சன் ஹூஸ் த ஓனர் ஆஃப் த குட்ஸ், அந்த மொபைல் என்னுடையது. ஸோ நான் பெய்லார், பெய்லின்றவங்க யாரு அப்படின்னா, இப்ப அந்த மொபைல் போனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருல அவர் தான் பெய்லி, எதுக்காக பண்ணிருக்காரு, ஒரு பர்டிகுலர் பர்பஸ் ஃபார் ரிப்பேரிங், அதை ரிப்பேர் பண்றதுக்காக வாங்கியிருக்காரு, அவர் தான் வந்து பெய்லி. ஸோ எங்க ரெண்டு பேருக்கு இப்ப இடைப்பட்ட கான்ட்ராக்டை தான் வந்து பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். இதை சரிப்படுத்தி கொடுத்தாருன்னா அவருக்கு என்ன பேமெண்ட்டோ அதை கொடுத்துட்டு நான் வாங்கிடுவேன் அந்த ப்ராடக்ட்டை, என்னோட மொபைல் போனை வாங்கிப்பேன். இந்த பெயில்மெண்ட்ல என்ன நடக்காது அப்படின்னா ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா அது வந்து சேல் ஆயிடும். நம்ம சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல பார்த்தோம், சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல முக்கியமான பாயிண்டே என்ன அப்படின்னா ஓனர்ஷிப் வில் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் செல்லர் டு பையர். இங்க வந்து பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட்ல ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, ஜஸ்ட் த பொசஷன், கொஞ்ச நாளைக்கு அவங்க வச்சுக்கலாம், மற்றபடி அவங்க அதை ஓனர்ஷிப் எடுத்துக்க முடியாது. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் பெய்லர் டு பெய்லி, 1% டு 100% ஃபார் சாட்டிஸ்ஃபைங் எனி பர்டிகுலர் பர்பஸ், இது வந்து எனி கன்சிடரேஷனுக்காக இருக்கலாம் இல்லை பெனிஃபிட்காக இருக்கலாம். பெனிஃபிட்காக அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னா, இன்கேஸ் அவர் வந்து என்கிட்ட கன்சிடரேஷன் அப்படின் போது பேமெண்டாவோ இல்ல வேற ஏதாவது மானிட்டரி டேர்ம்ஸ் இல்ல அன்மானிட்டரி டேர்ம்ஸ் வாங்காம இல்ல ஏதாவது பெனிஃபிட்காக கூட இருக்கலாம். லைக் வந்து இப்ப என்ன அப்படின்னா, நான் என்னோட நெய்பர் கிட்ட வந்து என்னோட கார் கீய கொடுத்து, லைக் என்னோட என்னோட சில்ட்ரனை வந்து கூட்டிட்டு வாங்க, உங்க சில்ட்ரன் அவங்க கேக்குறாங்க, இப்ப இன்கேஸ் வந்து என்னோட நெய்பர் என்னோட கார் கீ கேக்குறாங்க எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய சில்ட்ரனை டு பிக் தேம் அப் ஃப்ரம் ஸ்கூல், அதுக்காக கேக்குறாங்க அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், வென் மை சில்ட்ரன் ஆல்சோ ஸ்டடிங் இன் த சேம் ஸ்கூல், அப்படியே என்னோட பசங்களையும் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன் அப்படின்னா, இட் இஸ் அ பெனிஃபிட். ஸோ ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட்காக, அவங்க ஒரு பர்பஸ்க்காக கேட்கறாங்க, அதுக்காக நான் என் காரை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஓனர்ஷிப் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபர், நல்லா ஞாபகம், பெயில்மெண்ட்ல ஆல்வேஸ் ஓனர்ஷிப் வில் நாட் பி டிரான்ஸ்ஃபர். ஸோ ஓனர்ஷிப் இஸ் நாட் டிரான்ஸ்ஃபர், ஜஸ்ட் பொசிஷன், ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த கார் அங்க அவங்க கிட்ட இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா கன்சிடரேஷனுக்கு இல்லாம ஒரு பெனிஃபிட்காக, அவங்க பசங்களை கூட்டு வராங்க அப்படியே என் பசங்களே கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரெண்டு டைப் ஆஃப் டெலிவரி நம்ம பார்த்தோம், என்ன அப்படின்னா ஆக்சுவல் டெலிவரி அண்ட் சிம்பாலிக் டெலிவரி. ஆக்சுவல் டெலிவரி அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வென் மை ஃப்ரெண்ட் இஸ் ஆஸ்கிங், இப்போ எக்ஸாம் வருது படிக்கணும் எனக்கு புக்கு கொடு அப்படின்னு கேட்குறா அப்படின்னா, ஐ எம் கிவிங் ஹர் மை புக், படிச்சுட்டு தரத்துக்காக அந்த புக்கை கொடுக்குறேன். திரும்பி இது என்ன அப்படின்னா பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட், பிகாஸ் புக் இஸ் ஓன்ட் பை மீ, ஐ எம் டிரான்ஸ்ஃபரிங் இட் டு மை ஃப்ரெண்ட் ஜஸ்ட் டு சாட்டிஸ்ஃபை, அந்த புக்கை நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் எதுக்காக அப்படின்னா படிச்சுட்டு ரிட்டர்ன் கொடுத்துடுவா, ஒரு பர்பஸ்க்காக படிக்கிறதுக்காக கொடுக்குறேன், அது வந்து ஆக்சுவல் டெலிவரி. இந்த இடத்துல இந்த பெயில்மெண்ட் கான்ட்ராக்ட் நடக்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த புக்குக்காக, அவ என்ன கேட்டாலும் அதையே நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு பேரு வந்து ஆக்சுவல் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். சிம்பாலிக் டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, லைக் நான் இப்ப சொன்னேன் என்னோட நெய்பர் கார் கேட்டாங்கன்னு, காரையேவா தூக்கி கொடுக்க முடியும், கார் கீ தானே கொடுப்பேன், இந்தாங்க இந்த கீ, இந்தாங்க கார் கீ எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி கீயை தான் கொடுப்பேன். அந்த கீ கொடுக்கறது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, தட் ஐ எம் டிரான்ஸ்ஃபரிங் மை, ஐ எம் கிவிங் மை கார் அப்படின்றத இண்டிகேட் பண்றதுனால இட் இஸ் கால்ட் அ சிம்பாலிக் டெலிவரி. ஸோ ஆக்சுவல் டெலிவரி அப்படின்னு சொல்றது அந்த ப்ராடக்டே, லைக் நான் புக்குன்னு சொல்லும் போது புக்கையே நான் கொடுத்தேன் அப்படின்னா அது ஆக்சுவல் டெலிவரி,
சிம்பாலிக் டெலிவரி அப்படின்னு சொல்லும் போது என்னோட கீயை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து சிம்பாலிக் டெலிவரி. ஸோ இதுதான் வந்து கான்ட்ராக்ட் ஆஃப் பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம், ஆக்சுவல் அப்படின்றது அந்த ப்ராடக்டே கொடுக்கறது, சிம்பாலிக்ன்றது அதை இண்டிகேட் பண்ணி ஏதாவது ஒன்று கொடுக்கறது. ஸோ இப்போ ஆக்சுவல் டெலிவரிக்கு எது கரெக்டான ஆன்சர் வரும் யோசிச்சு பாருங்க. செல்லர் ஹேண்ட்ஸ் ஓவர் டு த பையர் த கீ ஆஃப் த குட் ஆன் வேர் த குட்ஸ் ஆர் ஸ்டோர். ஸோ செல்லர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா புக் எடுக்கிறதுக்காக குடோனோட சாவியை கொடுக்குறாரு. ஸோ குடோனே ஹேண்ட் ஓவர் பண்ணல, குடோனோட சாவியை தான் கொடுத்துருக்காரு. அப்ப ஏக்கு ஒன்னு நேரா ஆன்சர் கொடுத்துருக்கான். எப்படி பாருங்க, கரெக்டான ஆப்ஷனை நேரா கொடுத்துருக்கான், நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ ஏக்கு ஆப்ஷன் ஒன் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ பாருங்க, ஏக்கு ஆப்ஷன் ஒன்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சரை லாக் பண்ணிடலாம். இட் இஸ் ஆப்ஷன் ஃபோர் அப்படின்றத நம்மளால ஈஸியா லாக் பண்ண முடியும். ஓகே, ஃபர்தரா போலாம். நெக்ஸ்ட் சிம்பாலிக் டெலிவரி பார்த்துடலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணிடலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ சிம்பாலிக் டெலிவரி அப்படின்போது நமக்கு தெரியும், இந்த ஆப்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிட்டு. ஆக்சுவல் டெலிவரி அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா அந்த ப்ராடக்டே கொடுக்கணும்ல, இல்ல கீ தானே தராங்க, ஆக்சுவலா குடவுனே கொடுக்கலையே. ஸோ அப்ப இட் இஸ் கால்ட் அ சிம்பாலிக் டெலிவரி. சாரி, ஸோ சிம்பாலிக் டெலிவரிக்கு தான் ஆப்ஷன் ஒன் வரும். நல்லா யோசிங்க. செல்லர் ஹேண்ட்ஸ் ஓவர் டு த பையர் கீ ஆஃப் த குடவுன். கீ தான் கொடுக்குறாங்க, குடவுனே கொடுக்கல. ஸோ இட் இஸ் அ சிம்பாலிக் டெலிவரி. ஆக்சுவல் டெலிவரினா அந்த ப்ராடக்டே கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் ஃபோர் வராது. ஸோ ஆப்ஷன் ஆக்சுவல் டெலிவரிக்கு வந்து இது வராது, ஏன்னா வந்து குடவுனோட கீயை தான் கொடுத்துருக்காங்க, குடவுனே கொடுக்கல. ஸோ ஆக்சுவல் டெலிவரிக்கு வந்து இட் பிலாங்ஸ் டு சிம்பாலிக் டெலிவரி. ஸோ இதை படிச்சு சிக்கு தான் ஒன். ஸோ சிக்கு ஒன் அப்படின் போது நான் ஐ கேன் லாக் ஆப்ஷன் டூ, ஆப்ஷன் டூ தான் கரெக்டானதுன்னு அப்படின்னு என்னால் லாக் பண்ண முடியும். இப்போ ஆக்சுவல் டெலிவரி நமக்கு தெரிஞ்சது பார்த்துடலாம். பிசிக்கல் ஹேண்டிங் ஓவர், நான் சொன்னேன்ல பிசிக்கலா அந்த ப்ராடக்டையே ஹேண்ட் ஓவர் பண்றது, ஹேண்டிங் ஓவர் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் குட்ஸ் பை த செல்லர் டு த பையர். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சுவல் டெலிவரி. ஓகே, ஆக்சுவல் டெலிவரி, ஆக்சுவல் டெலிவரிக்கு தான் டூ வரும். ஸோ இப்போ பாருங்க ஆப்ஷன் டூ கரெக்டா இருக்குங்களா. சின்றது வந்து குடவுனோட சாவியை கொடுத்துருக்காங்க, குடவுனையே தூக்கி கொடுக்கல, சிம்பாலிக், அதாவது குடவுன்ல போய் எடுத்துக்கோன்றதுக்கான கீயை இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ சிம்பாலிக் டெலிவரி. ஆப்ஷன் சிக்கு ஒன், ஆக்சுவல் டெலிவரின்றது பிசிக்கல் ஹேண்டிங் ஓவர் ஆஃப் த பொசஷன், அந்த குட்ஸையே கொடுக்கறது வந்து ஆக்சுவல் டெலிவரி. ஏக்கு டூ. ஸோ பிக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா வந்து லைக் வந்து என்ன அப்படின்னா வேற யாரும் ஒரு தேர்ட் பர்சன் ஒரு டிரான்சாக்ஷனை ஒரு பையர் கிட்ட இருந்து போனதை அக்னாலேஜ் பண்றது. லைக் நம்மளுடைய இந்த டாக் டியூட்டி இந்த கஸ்டம்ஸ்லாம் வந்து சைன் பண்ணி வேலிடேட் பண்றது, அந்த டிரான்சாக்ஷனை வேலிடேட் பண்றதுக்காக ஒரு தேர்ட் பர்சன் நமக்கு அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்கறத தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி க்கு ஆப்ஷன் ஃபோர், அக்னாலேஜ்மெண்ட் பை தேர்ட் பர்சன் ஆன் பிஹாப் ஆஃப் ஆர் அட் த, அதாவது இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரிக்கு இந்த கொரியர்லாம் வந்ததுன்னா சைன் வாங்குவாங்க, சம்டைம்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக சிக்னேச்சர் வாங்குவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. அக்னாலேஜ்மெண்ட் பை தேர்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ஆன் பிஹாப் ஆஃப் ஆர் அட் த டிஸ்போசல் ஆஃப் த பையர், பையர் கிட்ட டிஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக அவங்க கிட்ட சைன் வாங்குறாங்க இல்லையா கொரியர்ல எல்லாம், அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெலிவரி அப்படின்னு சொல்றதுக்கு பேலன்ஸ் லெஃப்ட் ஓவர் ஆப்ஷன் இஸ் த்ரீ, வாலண்டரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் செல்லர் டு பையர். அதாவது வாலண்டியரை வந்து வாலண்டரியா கொடுக்கறது, அதாவது அவங்க கேட்காம டெய்லி கேட்காம பெய்லரா, இப்ப வந்து கீ வந்து அவங்க கேட்டு கொடுத்தேன்னு சொன்னேன் இல்ல, வாலண்டியரா என் பைக் எடுத்துட்டு போய் என் சில்ட்ரனை பிக்கப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வாலண்டியரா பண்றதெல்லாம் வந்து அதுதான் வந்து நம்ம நார்மலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெலிவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாலண்டரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் செல்லர் டு பையர், அதுதான் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் டிக்கு வந்து ஆப்ஷன் த்ரீ. ஸோ வந்து ஆக்சுவல் டெலிவரி அப்படின்றது பிசிக்கல் ஹேண்டிங் ஓவர் ப்ராடக்ட் அப்படியே பண்றது, கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்றது அக்னாலேஜ்மெண்ட் வாங்குறது, சிம்பாலிக் அப்படின்றது ஆக்சுவலா அந்த ப்ராடக்டை கொடுக்காம ஏதாவது இண்டிகேட் பண்ற மாதிரி கொடுக்கறது, டெலிவரி அப்படின்னு சொல்லும் போது வாலண்டரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசிஷன் ஆஃப் குட்ஸ். ஸோ இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டூ தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எயிட் ரொம்ப ஈஸி. விச் ஒன் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் இம்ப்ளைட் இன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருக்க 1872ல இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் நம்ம கிளாஸ்ல பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம், கான்ட்ராக்ட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆஃபர் ஆஃப் ப்ரப்போசல், ஆஃபர்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸின்னு ஏன் சொல்றோம்னா ஆப்ஷன்ல பாருங்க ஆஃபரை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டான், ஆப்ஷன் டின்னு நம்ம சூஸ் பண்றதுக்கு ஆஃபரை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டான். ஸோ அதனால வந்து அதாவது வேற எந்த கன்ஃபியூசிங் ஆப்ஷனுமே இல்லை, அதனால ஈஸியா சூஸ் பண்ண முடியுது, அதனால தான் இது ஈஸி கொஸ்டின்னு சொன்னேன்.
சோ ஆஃபர் அப்படின்னும் போது ஒரு கான்ட்ராக்ட் நடக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபர் இருக்கணும். ஒரு செல்லர் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, இதை நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆஃபர் கொடுக்கணும் இல்லையா. சோ ஒரு ஆஃபர் இருக்கணும். சோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆஃபர் இருக்கணும், ஆப்போசிட் பார்ட்டி அதாவது யாரு வாங்குறாங்களோ, யார் அதை வாங்கறதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்க அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த பர்டிகுலர் ப்ரைஸுக்கு இந்த ப்ராடக்ட இந்த கலர் உள்ளத இதை நான் பர்ச்சேஸ் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். சோ ஒரு ஆஃபர் இருக்கணும் ஃப்ரம் தி செல்லர் அண்ட் அக்செப்டன்ஸ் ஃப்ரம் தி பையர். ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் வில் பிகம் அ ப்ராமிஸ். ஓகே, இப்ப ப்ராமிஸ் நீ என்ன பண்ணிட்ட, நீ இதை சேல் பண்ண தயாரா இருக்க, நான் இதை வாங்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் சேர்ந்து இட் பிகம்ஸ் அ ப்ராமிஸ். ஓகே, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், ப்ராமிஸ் கூட ஒரு கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லும் போது சம்திங் இன் ரிட்டர்ன். சோ இது கூட நான் என்ன பண்றேன், சம்திங் இன் ரிட்டர்ன், ஏதாவது உனக்கு வந்து இதை நீ பண்றதுனால, இதை எனக்கு நீ தரதுனால, இந்த ஆஃபரை நீ எனக்கு கொடுக்கறதுனால, ஐ எம் கோயிங் டு பே யூ, இந்த அமௌண்ட் நான் உனக்கு தரேன், இல்ல நான் உனக்கு வந்து இந்த பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் பண்றேன், இந்த மாதிரி ஏதாவது கன்சிடரேஷன், சம்திங் இன் ரிட்டர்ன், அந்த அந்த ஆஃபருக்கான ரிட்டர்ன் சம்திங் கொடுக்கறது தான் கன்சிடரேஷன் சொல்றோம். சோ ஆஃபரும் அக்செப்டன்ஸும் சேர்ந்து ப்ராமிஸ் ஆகுது. அந்த ப்ராமிஸ் கூட ஒரு கன்சிடரேஷன் சேரும் போது இட் பிகம்ஸ் அ அக்ரிமெண்ட். அது ஒரு அக்ரிமெண்டா மாறுது. அந்த அக்ரிமெண்ட் எப்போ லீகலி வேலிடோ, சட்டப்பூர்வமா அதை பண்றதுக்கு எந்த தடைகளும் இல்லையோ, லீகலி என்போர்ஸபிளோ, தென் இட் வில் பிகம் அ கான்ட்ராக்ட். ஸோ ஒரு ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் சேர்ந்து இட் வில் பிகம் அ ப்ராமிஸ். ப்ராமிஸ் கூட கன்சிடரேஷன் சேரும் போது இட் வில் பிகம் அ அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் எப்போ லீகலி வேலிட், இட் இஸ் லீகலி அக்செப்டபிள், சட்டப்பூர்வமா எந்த தடைகளும் இல்லை அதை பண்றதுக்கு அப்படின்னும் போது, தென் இட் பிகம்ஸ் அ லீகல் லீகலி என்போர்ஸபிள், தென் இட் வில் பிகம் அ கான்ட்ராக்ட். ஸோ இதுதான் வந்து அந்த ஆர்டர். இந்த ஆர்டரை தான் நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃபருக்கு அப்புறமா அக்செப்டன்ஸ், ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ், தென் இட் வில் பிகம் அ ப்ராமிஸ், ப்ராமிஸ் பிளஸ் கன்சிடரேஷன். நீங்க கன்சிடரேஷன் கொடுக்காததுனால அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அக்ரிமெண்ட். ஸோ ப்ராமிஸ் பிளஸ் கன்சிடரேஷன், இட் வில் பிகம் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் வென் என்போர்ஸபிள் பை லா, இட் வில் பிகம் அ கான்ட்ராக்ட். ஸோ ஏ இ சி டி பி, ஏஇசிடிபி. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 9. ஸோ கொஸ்டின் நம்பர் 9 இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு, கொஸ்டின் நம்பர் 9 இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872, அசெஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி அசெஷன் ரீசன்ல வந்து நம்ம என்னன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சம்டைம்ஸ் நமக்கு ரெண்டுமே கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அதுக்கு இதுதான் கரெக்டான ரீசனா, அதாவது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனா இல்லையான்றதுலதான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அந்த டெக்னிக் தெரிஞ்சிச்சு, ஏன்னா ஏதாவது ஒண்ணு தப்புனா கூட அதுக்கான ஆப்ஷன் நம்மளால சூஸ் பண்ணிட முடியும். ரெண்டுமே சரியா இருந்ததுன்னா தான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், என்ன அப்படின்னா இதுக்கு இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா இல்லையா அப்படின்றதுலதான் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி விஷயத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அசெஷனை படிச்சுட்டு அசெஷனுக்கு அது அது வந்து வேலிடேட் பண்ண முடியுதா, அதாவது அந்த அசெஷனை படிச்சுட்டு அதுக்கான ரீசனா இது, இல்ல அதுக்கு சம்மந்தம் இல்லாம ஏதாவது ஒரு ரீசன், ஜென்ரலா ஒரு அது அது ரெலவெண்டான டாபிக்கா, இல்ல அது அது ரிலேட்டடாவே கொடுத்துருக்காங்களான்றத பார்த்து நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கொடுத்துருக்க கொஸ்டின் நம்பர் 9ல கொடுத்துருக்க அசெஷன் என்ன அப்படின்னா, மிஸ்டர் ஏ ப்ராமிஸ்டு டு மிஸ்டர் பி டு பே ஹிஸ் 7 இயர் ஓல்ட் டைம் பார்டு டெப்ட் வித்தவுட் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ என்னன்னா வித்தவுட் கன்சிடரேஷன், எந்த கன்சிடரேஷனும் இல்லாம கொடுத்துருக்காங்க. லேட்டர் மிஸ்டர் ஏ கேன் டிக்ளைன் டு கீப் இஸ் ப்ராமிஸ். ஓகே, ஸோ மிஸ்டர் ஏ என்ன பண்றாரு, பிக்கு ப்ராமிஸ் பண்றாரு. ப்ராமிஸ் என்ன, ஆஃபர் பிளஸ் அக்செப்டன்ஸ் தான், டு பே ஹிஸ் 7 இயர் ஓல்டு டைம் பார்டு டெப்ட் வித்தவுட் எனி கன்சிடரேஷன். எதுவுமே வேண்டாம், நான் உனக்கு இதை தரேன்னு ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ராமிஸ், வாய் வார்த்தையா தான் இருக்கு. இந்த ப்ராமிஸ் கூட கன்சிடரேஷன் சேர்ந்தாதான் அது அக்ரிமெண்ட் ஆகும், அக்ரிமெண்ட் என்போர்சபிள் பை லாவா இருந்தாதான் கான்ட்ராக்ட் ஆகும். மிஸ்டர் ஏ கேன் டிக்ளைன் டு கீப் இஸ் ப்ராமிஸ். ஆமா, அவர் ப்ராமிஸ வந்து சொன்னது சொன்ன மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லையே, மாத்தி கூட பேசலாமே. ஸோ மிஸ்டர் ஏ கேன் டிக்ளைன் டு கீப் இஸ் ப்ராமிஸ் அண்ட் டிக்ளேர் அக்ரிமெண்ட் வாய்ட். ஸோ என்ன பண்ணலாம், அந்த அக்ரிமெண்ட் வந்து அதாவது சும்மா வாய் வார்த்தையா இருந்தது, அக்ரிமெண்டே இங்க வரல, கன்சிடரேஷன் இல்லைன்னா எங்க இருந்து அக்ரிமெண்ட் வரும். ஸோ நம்ம இப்போ இங்க ஆர்டர் பார்த்தோம்ல, ப்ராமிஸ் கூட கன்சிடரேஷன் சேர்ந்தாதான் இட் வில் பிகம் அக்ரிமெண்ட். ஸோ கன்சிடரேஷனே இல்லாததுனால இந்த அக்ரிமெண்ட் வாய்ட். வாய்ட் அப்படின்னா இல்லீகல், அதாவது நாட் வேலிட் அப்படின்னு சொல்றது தான் வாய்ட் அப்படின்னு சொல்லுவோம். நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஏ சொல்லிட்டாங்க. இதுதான் அசர்ஷன். ரீசன் என்ன அப்படின்னா, அண்ட் அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் சப்ஜெக்ட் டு சம் எக்ஸம்ஷன். கரெக்ட். ஸோ இப்போ ஏ வந்து என்ன, ஏ வந்து என்னன்னா இட் இஸ் ஒரு 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 சிச்சுவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏ பிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு டு அக்செப்ட் சம்திங் வித்தவுட் கன்சிடரேஷன். ஸோ வித்தவுட் கன்சிடரேஷனால ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட் வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஏ வந்து ஃபியூச்சர்ல சொல்லிட்டாராம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா,
அக்ரிமெண்ட் அப்படின்றது வித்தவுட் கன்சிடரேஷன் வாய்ட் ஆயிடும் அப்படின்றதான் இதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ நம்ம இப்போ பார்த்தது தான் லைக் வந்து கான்ட்ராக்ட் அப்படின்றது இட் இஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ ஆர் மோர் பார்ட்டிஸ் விச் லா வில் என்ஃபோர்ஸ். ரெண்டு இல்ல மூணு பார்ட்டி டூ ஆர் மோர் பார்ட்டிஸ் இருக்கணும். இதெல்லாம் வந்து எசென்சியல்ஸ், கண்டிப்பா இதெல்லாம் இருந்தாதான் அந்த கான்ட்ராக்ட் வந்து வேலிட், இல்லைனா அது வாய்ட் கான்ட்ராக்ட். ஸோ ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஐடென்டிட்டி ஆஃப் மைண்ட்ஸ் அப்படின்னும் போது ஒரே மாதிரி மனநிலையோடு ஒத்துக்கணும். இவர் சொன்னதை அவர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, அவர் சொன்னதை இவர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்டுக்குள்ள போகக்கூடாது. ஒரே மாதிரியான மைண்ட் செட்டோட இருக்கணும். நெக்ஸ்ட் கன்சிடரேஷன் கண்டிப்பா இருக்கணும். ஸோ இதெல்லாம் எசென்சியல் எலிமெண்ட்ஸ். கெப்பாசிட்டி, அதாவது அந்த பார்ட்டிஸ் வந்து இன்சால்வெண்டா, லூனட்டிக்ஸா, ட்ரங்கட்ஸா, அந்த நிலைமையில எல்லாம் இல்லாம தெளிவான மனநிலைமையில அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒருத்தர் இன்னொருத்தரை ஃபோர்ஸ் பண்ணிருக்க கூடாது. ஃப்ரீ கன்சென்ட்டா இருக்கணும். அவங்களை ஒத்துக்க வச்சது ஃப்ரீ கன்சென்ட்ல இருக்கணும். கன்சிடரேஷன் வந்து லாஃபுல் மானிட்டரி டேர்ம்ஸா எதுவா வேணா இருக்கலாம், லாஃபுல் கன்சிடரேஷனா இருக்கணும். அதாவது சம்திங் இன் ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொன்னது வந்து இல்லீகலா இருக்கக்கூடாது. அவங்களுடைய அந்த கான்ட்ராக்ட நடத்தணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்து லீகலா இருக்கணும், இல்லீகலா இருக்கக்கூடாது. இதுதான் வந்து எசென்சியல்ஸ். இது எல்லாமே வந்து எசென்சியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் வேலிட் கான்ட்ராக்ட். இது இல்ல அப்படின்னா, இதுல ஒண்ணு இல்லைனாலும் அந்த கான்ட்ராக்ட் வாய்ட். இந்த இந்த இடத்துல என்ன இல்ல, கன்சிடரேஷன் இல்ல, கண்டிப்பா வாய்ட். அது வாய்டுன்றதுனால தான் இந்த அக்ரிமெண்ட் வந்து இன்வாலிட் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் அ ஆப்ஷன். கரெக்ட் ஆன்சர் இஸ் 1 மினிட். கரெக்ட் ஆன் ஏ இஸ் ராங் பட் ஆர் இஸ் கரெக்ட். 1 மினிட். மிஸ்டர் ஏ ப்ராமிஸ்டு மிஸ்டர் பி டு பே ஹிஸ் 7-year-old டைம் பார்டு டெப் வித்தவுட் கன்சிடரேஷன். லேட்டர் மிஸ்டர் ஏ கேன் டிக்ளைன் டு கீப் ஹிஸ் ப்ராமிஸ். ஓகே, இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் மட்டும் நான் டேக் பண்றேன். ஆப்ஷன் ஏ தான். 1 மினிட் இருங்க. ஓகே, இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ தான். ரெண்டுமே கரெக்ட். இதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் வந்து இது ஏ தான், கரெக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இம்ப்ளாய்டு கண்டிஷன், இதை பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுவுமே வந்து நம்மளோட சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடியதுதான். அண்ட் இம்ப்ளாய்டு கண்டிஷன் ஆன் த பார்ட் ஆஃப் த செல்லர் தட் இன் கேஸ் ஆஃப் சேல் அண்ட் தட் இன் கேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் டு சேல். ஸோ இந்த ரெண்டு கேஸ்ல, ஸோ சேல்னா என்ன, அக்ரிமெண்ட் டு சேல் என்னன்னு நமக்கு தெரியும். சேல் அப்படின்னும் போது குட்ஸோட பொசஷன், அதாவது ஓனர்ஷிப் ஆஃப் த குட்ஸ், ப்ராப்பர்ட்டி இந்த குட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும், அதுதான் வந்து சேல்னு சொல்லுவோம். அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னா ஃபியூச்சர்ல தான் டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது ஓனர்ஷிப். ஸோ இப்போதைக்கு ஒரு அக்ரிமெண்ட் தான், இட்ஸ் ஜஸ்ட் அக்ரிமெண்ட், அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து அக்ரிமெண்ட் டு சேல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்ப்ளாய்டு கண்டிஷன் அப்படின்னும் போது ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பனா சொல்லணும், அக்ரிமெண்ட்ல பேசணும்னு இல்லை, அதெல்லாம் உள்ளார்ந்த அர்த்தம், அது வந்து இன்பில்டாவே இருக்கும். அது இருக்கணும் அப்படின்றது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்பில்டாவே இருக்கும். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இம்ப்ளாய்டு கண்டிஷன் சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இப்ப இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இன் எவ்ரி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் தேர் இஸ் அன் இம்ப்ளைடு கண்டிஷன். அதாவது என்ன அப்படின்னா எல்லா கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்லையும் இம்ப்ளைடு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா செல்லர் ஹேஸ் அ வேலிட் டைட்டில். வேலிட் டைட்டில் அப்படின்னா ஓனர்ஷிப். ஸோ இப்போ ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட வந்து வாங்குறோம், ஒரு கடைக்கு போய் ஒரு 5 ரூபாய் கொடுத்து ஒரு பெண்ணு வாங்குறோம் அப்படின்னா அந்த பெண்ணு யார் தான் இருக்கணும், கண்டிப்பா அந்த செல்லர் தான் இருப்போம். அந்த நம்பிக்கையில தான் வாங்குவோம். வாங்கினதுக்கு அப்புறம் அது என்னோடது, அது எப்படி அவர் சேல் பண்ணலாம், நீ எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் வந்து கேட்க முடியாது. ஸோ என்ன அப்படின்னா ஒரு இம்ப்ளாய்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறோம்னா அதுக்கான ஓனர் அவங்க அப்படின்றத நம்பி தான் நம்ம வாங்குறோம். ஸோ இன் எவ்ரி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஒரு இம்ப்ளாய்டு கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா செல்லர் ஹேஸ் அ வேலிட் டைட்டில், அந்த விற்கிறவருக்கு அதுக்கான வேலிட் டைட்டில் இருக்கு அப்படின்னு நம்பி தான் வாங்குறோம். தட் இஸ் ஹி இஸ் என்டைட்டில் டு செல். அவருக்கு அந்த ஓனர்ஷிப் இருக்கிறதுனால தான் அதை விற்கிறாரு அப்படின்றத நம்பி வாங்குறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த இம்ப்ளாய்டு கண்டிஷனை வந்து செக்ஷன் 12 ஆஃப் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் சேல் இம்ப்ளாய்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா செல்லர் ஹஸ் த ரைட் டு செல். செல்லருக்கு அது அவரோட ஓனர்ஷிப், அந்த பொருள் அவருடையது, அதனால தான் சேல் பண்றாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் வாங்குறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் டு சேல், அக்ரிமெண்ட் டு சேல்னா ஃபியூச்சர்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்பயே பேசுறது. அந்த சமயத்துல என்ன அப்படின்னா அப்ப இருக்கக்கூடிய இம்ப்ளைடு கண்டிஷன் என்ன அப்படின்னா செல்லர் வில் ஹாவ் த ரைட் டு செல், அதாவது ஓனர்ஷிப்பை மாத்தும் போது. இப்ப அவர்கிட்ட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நான் அக்ரிமெண்ட் போடும் போது அவர்கிட்ட அந்த ப்ராடக்ட் வந்து அவரோட ஓனர்ஷிப்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அட் த டைம் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங், அட் த டைம் ஆஃப் செல்லிங், அந்த அக்ரிமெண்ட் டு சேல்ல ஒரு டேட் மென்ஷன் பண்ணிருக்கோம்ல, அந்த டேட்ல அந்த டைம்ல வந்து அந்த ஓனர்ஷிப் வந்து அந்த செல்லர் கிட்ட இருக்கணும் அப்படின்றது தான் இம்ப்ளைடு கண்டிஷன்.
ஸோ சேலா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா செல்லரோட செல்லருக்கு வந்து செல்லர் ஹஸ் த ரைட் டு செல், அது வந்து இம்ப்ளைட் கண்டிஷன். அக்ரிமெண்ட் டு செல் அப்படின்னா செல்லர் வில் ஹேவ் ஃபியூச்சர்ல ஹி வில் டெஃபினெட்லி ஹேவ் ரைட் டு செல், அந்த ஓனர்ஷிப்பை மாத்துறதுக்கான ரைட் வந்து அவருக்கு அந்த டைம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். தீஸ் டூ ஆர் இம்ப்ளைடு கண்டிஷன் இன் இன் கேஸ் ஆஃப் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல். சேலா இருந்ததுன்னா அந்த டைம்ல இருக்கணும், அக்ரிமெண்ட் டு சேலா இருந்ததுன்னா ஃபியூச்சர்ல அதை சேல் பண்ணும்போது அவருக்கு அந்த ஓனர்ஷிப் வந்துடணும் அப்படின்றது தான். ஸோ இதை படிக்கலாம் ஒரு ஒரு ஆப்ஷனா. ஹி ஹேஸ் அ ரைட் டு செல் த குட்ஸ், ஸோ வந்து இன் கேஸ் ஆஃப் சேல் ஹி ஹேஸ் அ ரைட் டு செல், ஓகே கரெக்ட் ஆப்ஷன் பி. அதாவது நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் டு சேல்க்கு ஸ்லாஷ் கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஹி மே ஹாவ் அ ரைட் டு செல் த குட்ஸ் அட் த டைம் வென் த ப்ராப்பர்ட்டி இஸ் டு பாஸ். அதாவது என்ன அப்படின்னா அத ஒரு நிமிஷம், ரெண்டு ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் தான், ரெண்டு ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ அண்ட் பி ரெண்டுமே ஒரே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இமே ஓகே இமே ஹாவ் ஓகே, ஸோ இந்த வேர்ட் தான் இங்க கீ, நல்லா கவனிங்க. ஹி ஹாஸ் அ ரைட் டு செல் த குட்ஸ் ஃபர்ஸ்ட் கரெக்ட், இன் கேஸ் ஆஃப் சேலுக்கு வந்து இம்ப்ளைடு கண்டிஷன் கரெக்டா இருக்கு. அக்ரிமெண்ட் டு சேலுக்கு பாருங்க, ஹி மே ஹாவ் அ ரைட் டு செல் த குட்ஸ் அட் த டைம் வென் த ப்ராப்பர்ட்டி இஸ் டு பாஸ், அதாவது ஈ மே ஈ மே ஆர் மே நாட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுல. ஸோ வந்து ஃபியூச்சர்ல வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஹி ஹாஸ் அ ரைட் டு செல் த குட்ஸ், ஆமா சேல் அப்போ ரைட் டு செல் த குட்ஸ் இருக்கணும் இன் கேஸ் ஆஃப் சேல், இட் இஸ் அ இம்ப்ளைட் கண்டிஷன். செகண்ட் ஒன் பாருங்க, ஹி வில் ஹாவ், கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஹி வில் ஹாவ் அ ரைட் டு செல். ஸோ நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர், ஏன்னா ஃபியூச்சர்ல ஹி ஷுட் ஹி வில் டெஃபினெட்லி ஹாவ் தி ஓனர்ஷிப் ஆஃப் த குட்ஸ், அதாவது ரைட் டு செல் த குட்ஸ், அது வந்து வந்துடணும், இட் இஸ் அ இம்ப்ளைட் கண்டிஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன்ல வி ஹவ் டிஸ்கஸ்ட் 10 questions ஆன் டிஎன்செட் கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன்ல ஒரு 10 question நம்ம பார்த்துருக்கோம். ஹோப்ஃபுல்லி திஸ் செஷன் வுட் பி இஸ் அ யூஸ்ஃபுல் ஒன் ஃபார் யூ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்தது, எனி யூ வாண்ட் எனி கிளாரிஃபிகேஷன் கமெண்ட் பண்ணுங்க. வில் பி டிஸ்கசிங் இன் த ஃபர்தர் கிளாஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அட்டென்ஷன். தேங்க்யூ.